அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் மற்றொரு கருத்தாடல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியில் சமகாலத்தில் தமிழ் சமூக மட்டத்திலேயே பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் சார்ந்து நாங்கள் இன்று பேசிக்கொள்ளவிருக்கிறோம் கனடாவில் உருவாகி இப்பொழுது பல தலங்களிலும் திரைப்படமாக காண்பிக்கப்படுகின்ற ஒரு திரைப்படம் தான் ஃபனி பாய் திரைப்படம் சிபிசி தொலைக்காட்சி ஊடாக அது முதலே வெளியிடப்பட்டது அதனை தொடர்ந்து சிபிசியினுடைய தளமான ஜெம் ஊடாக அது பார்வையிடக்கூடிய நிலையை எட்டியிருக்கிறது அதே போன்று நெட்ஃபிளிக்ஸ் தளத்தின் ஊடாகவும் பிற நாடுகளிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கனீடியரான ஷியாம் செல்வதுரை அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு நாவலை ஒட்டியதாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஃபனிபோ என்ற பெயரில் தான் அவருடைய நாவல் எழுதப்பட்டது அந்த நாவலை புலமை சார் தரப்பு சார் தரப்புகளால் பெரிதும் வரவேற்கப்பட்ட ஒரு விடயம் தமிழ் சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாலின செயற்கையாடுகள் துறவிலே முதன்முறையாக வெளிப்படையாக பேசிய ஒரு புத்தகமாக கூட அந்த புத்தகம் அடையாளப்படுத்தப்படுகிறது அது தொடர்பாக சமூக மட்டத்திலே சிந்தனைகளை விதைத்தது குறிப்பாக இந்த அடையாளப்படுத்தப்படுகின்ற மேற்குலக வட்டத்திலே முற்போக்கு சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளிலேயும் தமிழ் சமூகம் சார்ந்த ஒரு விடயத்தை முன்கொண்டு சென்ற ஒரு முன்னோடி புத்தகமாக அது பார்க்கப்பட்டிருக்கிறது அது பாட விதானங்களிலும் கூட உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில அந்த திரைப்படத்தினுடைய கருவும் இந்த புத்தகத்தை மையமாக கொண்டே உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த திரைப்படத்தினுடைய கருவையும் ஷியாம் செல்வதுரை அவர்களும் இணைந்து எழுதியிருக்கிறார் திரைக்கதை வசனங்களையும் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கக்கூடியவர் உலக புகழ் பெற்ற ஒரு இயக்குனர் தீபா மேத்தா அவர்கள் அவருடைய பூர்வீகம் இந்தியா இருந்த போதிலும் கனடாவில் பல தசாப்தங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தீபா மேத்தா அவர்கள் இதுவரைக்கும் பல திரைப்படங்களை படைத்திருக்கிறார் அதிலே பல திரைப்படங்கள் வரிசையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவை சர்வதேச கவனத்தை பெற்றிருக்கின்றன அவரை சமூகம் வெளிப்படையாக பேசாத அல்லது படைப்பாணிகள் வெளிப்படையாக தொட்டுச் செல்லாத திரைப்படங்களை துணிச்சலாக படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக அவரை அடையாளப்படுத்துகிறார்கள் அவருடைய திரைப்படங்கள் வெளிவருகின்ற பொழுது சர்ச்சைகள் என்பது கூடவே ஒரு இலவச இணைப்பாக வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலே நாங்கள் அவருடைய திரைப்படம் என்ற திரைப்படம் அது ஒரு பால் நச்சரிக்கை பெண்களுக்கு இடையிலான அந்த ஒரு பால் நச்சரிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒரு திரைப்படமாக வந்தது அதே போன்று ஓட்டு என்று அவருடைய திரைப்படம் அவருடைய மிட் நைட் சில்டன் என்ற திரைப்படங்கள் இவற்றை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் இவை ஒவ்வொன்றும் சமூகத்தில் பேசப்படாத விடயங்களை தொட்டுச் சென்றதன் காரணமாக அவை விமர்சனங்களை கடந்து போராட்டங்களையும் சில சந்தர்ப்பங்களிலே அவற்றின் மூலமாக அவருக்கு கொலை அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் இந்த நிலையில் தான் ஷியாம் செல்வத்துறை அவர்களோடு இணைந்து தீபா மேதா அவர்கள் கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு டெலிபிலிம் கனடா மற்றும் சிபிசி ஆகியன அனுசந்தை வழங்கி இருக்கின்றன நிதி பங்களிப்பு செய்திருக்கின்றன அஹ் இந்த நிலையில்தான் அந்த திரைப்படம் சிபிசி ஊடாக வெளியாக இப்பொழுது பல நாடுகளிலும் பார்க்கக்கூடிய நிலையை இந்த திரைப்படம் சார்ந்து பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே கொழும்பிலே வாழக்கூடிய ஒரு தமிழ் குடும்பம் சார்ந்தும் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் பெரியவனாகி வருகின்ற காலப்பகுதியிலே அவன் தான் ஒரு பால் எச்சரிக்கையாளன் என்பதை உணர்ந்து கொள்வதும் அதன் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதும் இவ்வாறு அந்த குடும்பத்தால் பா பார்க்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு அந்த சமூகத்தால் பார்க்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்திலே இலங்கையிலே இருந்த அரசியல் சூழல் பின்புலங்களை அடையாளப்படுத்தி அதன் காரணமாக எவ்வாறான விளைவுகளை அந்த இளைஞன் எதிர்கொண்டான் என்பதை மையமாக கொண்டதை இந்த திரைப்படமாக அமைந்திருக்கிறது இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை ஃபனி போய் அந்த புத்தகத்தோடு ஒப்பீடு செய்தால் ஃபனி போய் புத்தகத்தை பொறுத்தவரையிலே ஒரு பாலின எரிக்கையாளர்கள் உட்பட முற்போக்கு சிந்தனை மாறிகள் இந்த புலமை சார்ந்த தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவராலும் வரவேற்கப்பட்ட ஒரு புத்தகமாக அது இருக்கிறது ஆனால் இந்த தடுவலாக வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலேயும் இது அந்த ஒரு பால் நெச்சையாடுகளை சார்ந்தவர்களாலும் கூட எதிர்க்கப்பட்டிருக்கிறது தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களாலும் கூட எதிர்க்கப்பட்டிருக்கிறது ஆஹ் அதே போன்று கலை படைப்பாளிகள் சார்ந்து வரலாற்றை உன்னிப்பாக கவனிக்கின்றவர்கள் சார்ந்தும் கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இதற்கு மாறாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சார்ந்தவர்கள் அதனை வரவேற்றிருக்கிறார்கள் புலமைசார் தளத்தை சார்ந்தவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு சிலர் அவற்றை வரவேற்றிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அண்மைய சம்பவங்களோடு ஒப்போடு செய்து பார்ப்போமாக இருந்தால் முத்தையா முரளிதரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வைத்துக் எடுக்கப்படுகின்ற அந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்க கூடாது என்ற ஒரு கோஷம் ஒற்றை கோஷமாக பல தளங்களிலும் எதிரொலித்ததை போன்று நாங்கள் இதனை பார்க்க முடியாது காரணம் இது ஒரு வணிக ரீதியானதோ அல்லது ஜனரஞ்சகமானதோ ஆன திரைப்படம் அல்ல இது ஒரு முற்போக்கான ஒரு திரைப்படம் அதிகம் பேசப்படாத விடயத்தை பேசி இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம் என்பதன் காரணமாக இந்த விடயத்திலேயும் எங்களுடைய தமிழ் சமூக மட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த கூச்சம் அல்லது தயக்கம் சார்ந்த விடயங்களும் இதிலே உணர்வு நிலை சார்ந்து தாக்கம் செலுத்துகிறது இதை வெளித்தடத்திலேயே ஒரு பொது தளத்திலேயே நாங்கள் பேச முடியுமா பேசுவது சரியா என்பது தொடர்பாக ஒரு கேள்வி இருக்கிறது மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையிலே இந்த ஒரு பாலின செயற்கை ஆடுகளுக்கான ஒரு தனித்துவமான அங்கீகாரம் இருக்கிறது இவ்வாறு ஒரு சிறுபான்மை இனத்துக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் சமத்துவமாக பேணப்பட வேண்டுமோ அதே போன்று இவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை உச்சமாக பேணி வருகிறார்கள் அதே நேரத்திலேயே அவருடைய அந்த உரிமைகள் மறக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றுகின்ற ஒரு சூழலில்தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே அவ்வாறு இல்லை என்பதையும் அதே கலாச்சார பின்புலத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளும் கூட இதனை பொது வெளிப்படையாக பேசுவதிலே சிலருக்கு தாயக்கம் இருக்கலாம் ஆனால் நாங்கள் இதனை நிச்சயமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது அதிலே பல தடங்களை மையமாக வைத்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பலருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள போகின்றோம் இந்த திரைப்படம் ஒஸ்காருக்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது கனடாவில் இருந்து பிறமொழி அல்லது லாங்குவேஜ் ஃபீச்சர் பிலிம் என்ற அடிப்படையிலும் எதிர்வருகின்ற ஆண்டு தொன்னூற்றி மூன்றாவது அகாடமி அவார்ட்ஸ் விருது வழங்கப்படுகின்ற பொழுது இந்த திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படத்திலே தமிழர்கள் சிலர் பின்புலத்தை பணியாற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்த போதிலும் கூட இதிலே எங்கே பிரச்சனை இருக்கிறது எங்கே விமர்சனம் இருக்கிறது என்று பார்த்தால் அந்த திரைப்படத்திலே தெரிவு செய்யப்பட்ட பாத்திரங்கள் தமிழர்களை பிரதிபலிக்கவில்லை அவர்கள் அல்லது தமிழர்களாக இல்லை என்பது முதலாவது விடயம் மற்றேது ஒரு பாலனை சேர்க்கை சார்ந்த ஒரு திரைப்படமாக இருக்கின்ற பொழுது அந்த பாத்திர படைப்பும் அந்த பாத்திர படைப்பினூடாக அவர்கள் வெளிப்படுத்துகின்ற செய்தியும் ஒரு பாலின சேர்க்கையாளர்கள் தமிழ் மக்கள் தமிழர்கள் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் கூட அஹ் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மற்றது இந்த தமிழ் மொழி பேச்சு வழக்கு அதிலே பயன்படுத்தப்பட்டது சரியாக பயன்படுத்தப்படவில்லை அது சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்ற கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கட்டங்களாக பார்க்கலாம் இந்த திரைப்படம் முதலிலே அதிலே பிரதிபலிக்கப்பட்ட மூன்று மொழிகளிலே தமிழ் பிரதானமாக இருக்கிறது தமிழ் சிங்களம் ஆங்கிலம் கலவையாக இந்த திரைப்படம் வந்திருந்தாலும் கூட தமிழ் மொழிக்கான அந்த டப்பிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேச்சு வழக்கை முதலில் பார்த்தவர்கள் வருத்திருக்கிறார்கள் தங்களுடைய கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அதனை மீளு உருவாக்கம் செய்து வெளிக்காட்டுவதற்கான வெளியிடுவதற்கான ஒரு முனைப்பை அவர்கள் திரைப்பட குழுவினர் மேற்கொண்டார்கள் இருந்தபோதிலும் இந்த திரைப்படம் இப்பொழுது பொதுமக்களுக்காக காண்பிக்கப்படுகின்ற பொழுது அது முழுமையான திருப்தியை பெறவில்லை என்று விமர்சனம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதனை விட அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டு அதில் கதை சொல்லப்படுகின்ற காலப்பகுதி இலங்கையிலே சிவில் ஓர் என்று சொல்லப்படுகின்ற உள்நாட்டு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதி அதிலே சொல்லப்படுகின்ற காண்பிக்கப்படுகின்ற வரலாற்று முரணை ஏற்படுத்துவதாக அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை என்று அழைக்கப்படுகின்ற அந்த தமிழின படுகொலை என்பது எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான பிளவு எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அஹ் சில வேடுகளிலே இது வலிந்து ஒரு திணிப்பாக இரண்டு தரப்புக்கும் இடையிலே ஒரு சமத்துவத்தை பேணுவதற்காக முற்பட்டிருக்கிறார்களா என்ற விவாதங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இதில் பின்புலத்திலே பணியாற்றியவர்கள் அல்லது இந்த துறை சார்ந்து ஒவ்வொரு தனங்களிலே பயணிக்கக்கூடியவர்கள் சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் என்று பலருடைய கருத்துக்களையும் இன்றைய நிகழ்ச்சிகளையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளவிருக்கிறோம் முதலாவதாக நாங்கள் இப்பொழுது போன்று இணைத்துக் கொள்ளப் போன்ற பிரமுகர் கனடாவில் எல்லோருக்கும் அறிமுகமானவர் குறிப்பாக கனடாவிலே தமிழ் திரை உலகம் சார்ந்து முன்னோடியாக செய்யப்பட்டவர்களில் ஒருவர் லெனின் எம் சிவம் நைன்டீன் நைன்டி நைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக சமூக சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய பலருடைய வரவேற்பையும் பெற்ற ஒரு திரைப்படத்தை வழங்கியவர் லெனின் எம் என்பதை யாருமே மறந்திருக்க மாட்டீர்கள் அதே போன்று கன் அண்ட் ரிங் என்று சொல்லப்படுகின்ற திரைப்படமும் ஒரு சமூகத்திலே பெரும் மதிப்பை பெற்ற சாதக பாதகமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அவருடைய படைப்பாக வந்தது அதைவிட இதே சம போதியிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய கால பகுதியிலே ஆஹ் பனிபோயை போன்றே ஒரு சமபால் சார்ந்த அல்லது மாற்றுப்பால் சார்ந்த ஒரு விடயத்தை சொல்லுகின்ற ஒரு கதையை மையமாக கொண்டு ஒரு திரைப்படத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஆஹ் ரூபா என்ற திரைப்படத்தை இந்த வேளையிலே அவரிடமிருந்து நாங்கள் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுவதற்குரிய மற்றும் ஒரு காரணி இந்த திரைப்படத்திலே தமிழ்மொழி பயன்பாடு என்பது சரியாக இல்லை என்று விமர்சிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவருடைய பங்களிப்பு கூறப்பட்டு அவர் அதிலே பணியாற்றி இருக்கிறார் அதன் காரணமாக இந்த டப்பிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழக்கு மொழியை மாற்றுவதற்கான ஒளிப்பதிவு செய்வதற்கான அதனை மேற்பார்வை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக அவரிடமிருந்து ஒரு தலைவை முதலில் பெற்றுவிட்டு நாங்கள் இணைப்புகளை அடித்துக் கொள்ளவிருக்கிறோம் வணக்கம் லெனின் எம் சிவம் வணக்கம் உதயம் வணக்கம் நீண்ட நேரமாக நினைப்பிலே காத்திருந்தமைக்கு முதலில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த திரைப்படத்திலே நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள் அந்த பணி சார்ந்து வருவதற்கு முன்பாக ஒரு திரைப்பட இயக்குனர் என்ற அடிப்படையிலே இந்த திரைப்படம் சார்ந்து உங்களுடைய கருத்தை சொல்ல முடியுமா சுருக்குமா இந்த திரைப்படம் சார்ந்து முன்வைக்கப்பட்டுள்ள பிரச்சனைகள் எல்லாம் உண்மையானவை இதுல மொழி வந்து கொச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்கட கலைஞர்களுக்கு கலைஞர்களே இல்லை அதுல அதை விட பண்பாடு கொலை செய்யப்பட்டு கலாச்சாரம் வந்து ஒழுங்காக காட்டுப்படவில்லை ஆனால் ஆனால் என்னென்னா நாங்கள் நூறு வருஷமா பல்லாயிரக்கணக்கான தமிழ் படங்களை பாக்குறதுனாங்களோ அங்கேயும் இதுதான் நடக்குது இதே மாதிரிதான் இதுவரை காலம் இந்த எங்கட இழத்து தமிழ படங்கள் வச்சு கதைய கதையை வச்சு படம் அந்த படங்களோ இழத்து கதாபாத்திரங்களை வந்து வந்த வந்த படங்களோ இந்த பிள்ளைகளை எல்லாத்தையும் விட்டு இருக்கு இதால இது ஒன்றும் எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்கான மேட்டரே இல்லை ஏன்னாடா இதுக்கு தான் எங்கள மாதிரியான எங்கட படைப்புகள் எங்கள்ட இளத்தமிழர்கிட்ட தனித்துவத்தை காட்டணும்டா எங்கட படைப்புகளை நாங்கள் வந்து முதல் ஆதரிக்கணும் இதே பணி போய் பிறகு முதல் மூன்று கிழமைக்கு முன்னாடி முதல் தான் எந்த ரூபா படம் வந்தது சகல ஓடிடிபி தளத்திலயும் வந்தது ஒரு தரமே கண்டுகொள்ள புதை இதுதான் மனவர்த்தத்துக்குரிய விஷயம் இங்குதான் நாங்கள் டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கிறோம் இந்த படம் வந்து ஒரு திருரங்கைய வச்சு சோபா சக்தி தீபா மேத்தா வச்சு செய்தாரோ அதே மாதிரி வச்சு ஒரு தட்ட சப்போர்ட்டும் வருஷம் எங்க ரத்தத்தையும் மேற்ப சிந்தி பிள்ளைச்சு நாங்கள் ஒரு காலம் இளத்தமிழர் போகாத இடமாகிய கோவா பிலிம் பெஸ்டிவலுக்கு போய் இனி இல்லையேண்ட பெரிய 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 ஆட்கள் எல்லாம் இனி இல்லையாண்ட பாராட்டுகளை பெற்ற படம் வந்து ஒரு தரம் பார்க்கல

அசோகா ஹிண்டகமா உடைய நாய உடைய விடையிலையா இந்த பிள்ளைகளை என்ன பிரச்சனைடா இங்க தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் நாங்கள் ஒரு ஸ்டேட்லெஸ் பீப்புள் நாங்கள் ஒருதர் ரெண்டு பேரை நம்பி ஓகே லெனின் பதினஞ்சு வருஷமா நான் போல அலைஞ்சு கொண்டு இருக்கிறேன் எங்கட படிகள் எத்தனை இதுல மொழிய பற்றி கவிக்கிறீங்க திருப்ப திருப்ப மொழியை பற்றி இருக்கு எத்தனை படத்துல நாங்கள் எங்கட மொழிய வச்சு எங்கட பண்பாட வச்சு கொண்டு வந்திருக்கிறோம் எத்தனை இது எத்தனை ஆக்டர்ஸ் நான் கனடாவில இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்ப இது எல்லாம் நாங்கள் வந்து இதுல என்னடா உதயம் நாங்கள் வந்து இதையும் நான் கவனிக்கணும் இதெல்லாம் வந்து நான் ஹைஜாக் பண்ண விரும்பல எனக்கு என்ன கவலைடா இதுல இப்ப சிமா ஒன் அவர் ஒதுக்குறீங்களா ஏட்டாய் அண்டைக்கு இது மாற்றம் மாற்றம் மேற்ற பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாம் ஒதுக்குறீங்களே என்ன பனிபோயில்ல தமிழ் இல்ல அது இல்லையேன்னு இதே மாதிரி தானே நாங்களும் அங்கட எங்க படத்தை எவ்வளவு ஆஷ்டப்படும் ஆறு வருஷமா முக்கியும் முக்கியும் முக்கிய அங்க எடுத்து இஞ்சி இடத்துக்கு வெளியில கொண்டு வந்து சரி ஒன்றும் செய்யல நாங்கள் வந்து கோவா மாதிரியான இனி இல்லையேன்னு இதுவராலும் இல்ல தமிழர் போகாத ஒரு பர்ஸ்ட்டி கொண்டு போட்டு வந்திருக்கிறோம் ஒரு 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 விடயம் சாதனை முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு இதுல என்னண்டா என்ன இஸ்வன நான் நாங்கள்லாம் எங்கட கலைய எங்கட தனித்துவத்தை வெளியில கொண்டுலாம் வேறு ஒரு தரம் செய்யலாம் இப்ப தீபா மேத்தா மாத்திரம் பிடிச்சாலும் போல சரியில்ல இல்ல சத்ராஜித் சொன்ன மாதிரி வேறு ஒரு இது அதுக்குள்ள வளர்ந்த நாங்கள் எங்களாலான எவ்வளவு சிங்கிள் திங் தெரியும் கால்ல விழா கூடாத கா கண்டா கண்டாத வழிய சிங்கள இருக்கு திருநூறு பூச்சினா எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நாங்கள் விடாத நாங்கள்லாம் செய்யணும் அப்ப இது வந்து நாங்க தெளிவா இருக்கணும் இதுல வந்து அடுத்து என்ன ஒரு விஷயத்த நான் சொல்ல ஓகே சொல்லுங்க நான் செய்த சொன்ன மூன்று கிழமைக்கு முன்னூறு ரூபாய் திரைப்படும் வழியானது யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னீர்கள் இதே போன்ற ஊடகங்கள் தான் உங்களை உங்களுடைய முன்னிய படைப்புகள் நைன்டீன் ஆக இருக்கலாம் அல்லது ரிங் ஆக இருக்கலாம் முழுமையான ஒத்துழைப்பை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இதுல நான் நினைக்கிறேன் உங்கள் தரப்பில் அந்த மார்க்கெட்டிங் அந்த சந்தைப்படுத்தல் என்பது எந்த அளவுக்கு நடைபெற்றது என்று தெரியவில்லை அரசல் புரிசலாக சமூக வலைதளங்கள் ஊடாகத்தான் நாங்களும் கூட இந்த இந்த பனிபோய் விவகாரம் சூடுபடுத்திருக்கக்கூடிய அவற்றின் மத்தியிலே அது அது வெளிவந்ததன் காரணமாக அந்த கனது என்ற அடிப்படையில் ஏன் விமர்சனம் எப்பொழுதும் தூக்கலாகத்தான் முன்வைக்கப்படும் சரியா அது நீங்கள் சில பேர்களிலே உங்களுடைய திரைப்படம் ஃபனி போயை விட ஒரு சிறப்பான திரைப்படமாக இருந்தாலும் கூட அந்த விமர்சனம் அங்கே முன்னுக்கு வந்து விடுகிறது அது பொதுவான இயல்பு அவை நான் நினைக்கிறேன் உங்களை யாரும் இந்த ரூபா திரைப்பட விவகாரத்திலே ஒதுக்கி விடவில்லை என்ற பூர்வம் கலைத்துறை சார்ந்து ஆனால் இங்கே ஒரு விடயம் எங்களுக்கு ஒரு இழுக்கு வந்து விட்டது என்ற அடிப்படையில் தான் அங்கே பேச்சே வந்தது இது ஒரு பேசு பொருளாக உருவெடுத்தது இதிலே உங்களுடன் கேள்வி என்னவென்றால் நீங்கள் எப்பொழுது

ஒரு சிறுபான்மையினு ஒடுக்கத்தை ஒடுக்க முறையை காட்டுது புத்தகத்துல என்ன இருக்கோ அதே மாதிரி வந்துச்சு தமிழ் பேசுற கேட்கவே இல்லை எனக்கு தந்தது ஒரு நாலஞ்சு தமிழ் பேசுற ஆக்கலாம் பிக்ஸ் பண்ண சொல்லி அப்ப தான் நான் செய்தனால ஆஹ் அந்த அதுல பேசப்படுற தமிழுக்கு போனாலயே நான் இந்த ஆரம்பத்தில இருந்து ஒரு தவறான ஒரு இது இருக்குது நான் ஆரம்பத்தில இருந்தே அதுக்குள்ள இருந்தேன் நான் இந்த படம் ஒக்டோபர் மாதம் அது நெட்ளிக்ஸுக்கு இந்த படம் வித்தா பிறகுதான் பாத்தனேன்

ராதாண்டிக்கு நான் ரெண்டு கேர்ள்ஸ் அப் கேட்டான்னு கேட்க ரெண்டு பேரும் வரையில என்ன படம் தமிழர்களுக்கு எதிரானு சொல்லி வரையில அதுல ஒரு ஆள் வந்து அதை போய் சோசியல் மீடியால போட்டபடியால எனக்கு மேற்கொண்டோ ரெண்டையும் போகவே நான் விருப்பம் இல்லை ஏன்டா இது எந்த பிரச்சனை இல்லை அப்ப நான் தீபா சொன்னால இயலாது ரெண்டு பேரா கேட்டா ரெண்டு பேரும் வேற இல்ல மூன்று மூன்று பாத்திரங்களை கொடுத்திருக்கிறீர்கள் அம்மாச்சி அந்த அம்மா பாத்திரத்தை பேச்சு யாருமே குறை சொல்லுகின்ற அளவுக்கு நான் பார்க்கவில்லை விமர்சனம் சுப்பராஜ் இருக்கிறான் ஆமா அது சிறப்பாகவே வந்து இருக்கிறது அது அந்த தமிழுடைய உணர்வுகளோடு சார்ந்தது வந்திருக்கிறது ஆனால் ஏனைய பாத்திரங்கள் சார்ந்து நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா நீங்கள் ஏற்பாடு செய்தவர்கள் மூலமாக செய்யப்பட்ட டப்பிங்கை நீங்கள் பார்த்து திருப்தி அடைந்தீர்களா என்ன பிரச்சனைடா எங்கட வேற தவிர்த்து வேறு ஒரு தரம் ஈழத்தமிழ ப்ரொனவுன்ஸ் பண்ணவே இல்லாது அது உண்மை இதுல தென்னாலியில கமல் முக்கிய முக்கிய காட்சியா தெரியும் எல்லாருக்கும்

அம் அவரே இல்ல அம்மா கூட டப்பிங் செய்வதற்கான ஏපාடிகள் செய்ததாக சொன்னீங்க அப்படிதானே இல்ல 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 அது அதத்தான் நான் சொல்றேன் நீங்க மூணு பேரே முதல்ல படத்துக்கு இது நான் இது முதல் சுமதி அக்காவை எடுத்தது பிர அம்மா அக்கா ராதா ஆண்டிக ரெண்டு பேரே எடுத்தாங்க அதுல ஒரு ஆள் வந்து அவ லிட்டரலி நான் போய் ஓகே வாங்க வந்து செய்யுங்க படம் கதைக்கிறதே விளாங்குது இல்லை டப்பிங் கொடுத்தா நல்லா இருக்கமான கேட்டும் அவ வழியில போய் இப்படி இப்படி இந்த படத்துக்கு கேங்ஸ்டர் டப் பண்றனா அவசரப்பட்டு டப் பண்றனா இல்லை என்ன செய்யறா அது வேண்டாம் சொல்லு அப்படின்னா ஐ லெஃப்ட் இட் தீபா வந்து கேட்க நான் வந்து இப்ப ஒரு வேறு வேறு நாம் இல்லை வேண உங்க உங்களுடைய 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 நான் கோச் பண்றேன் அதுதான் நடந்தது அப்புறம் கோச் பண்ணி போட்டு திருந்த செய்ததுதான் அவ்வளவுதான் நடந்தது சரி அதுல அதுலயும் உங்களுக்கு திருப்தி இருந்ததா நீங்கள் பயிற்சி கொடுத்து அவர்களை பேச வைத்ததுல திருப்தி இல்ல ஆனா நான் அப்பா கேரக்டர் செய்தவர் நல்ல இம்ப்ரெஸ்ட் உண்மையாவே நான் இம்ப்ரெஸ் அவர் உருது பேசினவர் அப்பா 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 பாத்திரத்தில் நடித்தவருடைய பேச்சு தொடர்பிலே நீங்கள் ஒரு ஃபேண்டாஸ்டிக் என்று சொன்னதாக தீபா மைதா ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் அது உண்மை அப்படியா ஃபேண்டாஸ்டிக் இல்ல ஆனா படத்துல பாத்தீங்களா நான் என்ன பொறுத்த மட்டும் அம்மாச்சிக்கு அடுத்ததா இளத்தமிழ ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்றதா அந்த அப்பா கேரக்டர் இந்த பாத்திரங்களிலே வர்கள் இப்பொழுது மகாலிங்க தேவர்கள் அணுகினார்கள் என்று சொல்லப்பட்ட செய்தியும் ஜெயபிரகாஷி அணுகினார்கள் என்று சொல்லப்பட்ட செய்திகளையும் கடந்து இவர்களால் வேறு நபர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த வாதம் சரியானதாக நீங்க பாக்குறீங்களா தமிழர் தரப்பில் இருந்து அது நான் அது சரியானதா என்னன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆக்டர்ஸை பண்ணி பண்ணிருக்கேன் இந்த பதினஞ்சு வருஷத்துல மாத்திரம் நீங்கள் எந்த படங்களுக்கு நினைத்திருந்தால் தமிழக தரப்பிலிருந்து எடுத்திருக்க முடியும் அந்த பாத்திரத்துக்கு அப்படியா அது வந்து அவியல் அவியலுக்கென்ற ஒரு ரீசன்கள் அவியலுக்கென்ற ஒரு காரணங்கள் இருக்கு அத நீங்க அவியலோடாங்க கரைக்கணும் அதை பத்தி நான் ஒரு இயக்குனராக இருப்பதன் காரணமா தான் நான் 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 வந்து இயக்குனரா மினிமம் அம்பது பேரை நான் இந்த ட்ரெண்டோல இன்டொடியூஸ் பண்ணிருக்கேன் எங்கடே ஆங்கல அதான் அது உங்களுட உங்களுடைய திரைப்படங்களில் அது பிரிகிறது ஆனா உங்களுக்கு உங்களுக்கு போஸ்ட் புரொடக்ஷன் டயலெக் டிரெக்டர் இந்த சரி கொடுத்தீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த விடயத்திலே ஏதாவது ஒரு பக்கத்துல நீங்களும் ஒரு பொறுப்பாளி இந்த சரியான மொழி பிரயோகம் இல்லை என்பதற்கு நீங்களும் இருக்கிறீர்களா அப்படி பொறுப்பாளியா இருக்கலாம் நான் போக்கு முதல் ஒன்றுமே என்ன கரைக்கிறேன் அந்த மூன்று கரெக்டர் தூரம் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த படத்துல எங்களோட தமிழர் இதை கொஞ்சமாவது நான் காப்பாத்தி இருக்கிறேன் இதுல இருந்த நிலையில முடிந்தது அதுக்கு முதல் பாத்தாக்களை கேளுங்க எப்படி இருக்க மாட்டா எவ்வளவு தூரம் மேல ஒண்ணு வந்து சுமதியக்கா வந்து கழிச்சா அப்புறம் படம் வேற லெவலோ போட்டுத்தேன் நன்றி உங்களுடைய கருத்துக்கு நான் ஒரு ஒரு பாயிண்ட் ஒண்ணு வச்சுட்டு போறேன் உம் நீ இந்த படத்துல வரலாற்று தவறுகள் பண்பாடு தவறுகள் எல்லாம் இருக்குது ஆனா என்ன பிரச்சனை ஏண்டா நாங்கள இதுக்குள்ள ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா இந்த புத்தகத்தை எழுதின நான் டிஃபென்ட் பண்ணலைதான் புத்தகத்தை எழுதின சியாம் செல்லதுரா வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன் வரலாற்று தவறு என்னென்னு பிறந்தது என்னென்னு நாங்கள் அதே மாதிரி பண்பாட்டு தவறுகள் இதெல்லாம் அவர் கூடவே இருந்திருக்கிறார் அப்ப இது வந்து நாங்கள் தனியாவே தீபா மேதா மாத்திரம் நாங்கள் இதுல இது செய்யலாம் இந்த புத்தகத்தை எழுதினவரையும் சொல்லணும் அடுத்து நானும் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ண போனதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து இந்த படம் வந்து மொத்தத்துல வந்து ஒரு ஒரு மைனாரிட்டியின் ஒப்ரெஸ் பண்ண படுற ஒரு மைனாரிட்டியின் ஒய்ச்சா வருது அது வந்து ஓரின் செயற்கையாளர்களாலும் இருக்கலாம் இல்ல இளத்த தமிழர்களாலும் இருக்கலாம் அது வந்து பக்கா வருது ஆனா இந்த படமோ புத்தகமோ ஒருபோதும் எங்கட போராட்டத்தை நியாயப்படுத்தினது இல்ல இந்த ஒரே ஒரு ரீசனை கண்டிப்பா நாளைக்கு இது ஒஸ்காருக்கு போகக்குள்ள இந்த படத்துல வந்து இப்போல ஏதோ எங்கட சரி

நான் கண நேரம் பேசிருப்பேன் சொல்லியிருப்பேன் சொல்லி இருக்க மாட்டேன் ஆனா அது நான் இன்வால்வ் பண்ணதே இந்த கருத்து எல்லாம் வழியில வந்தா பிறகு அதான் இந்த போய் நன்றி லெனின் எம் சிவம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் பொறுமையாக இருந்து இணைந்து கொண்டு நன்றி இன்னொரு சந்திர நன்றி நன்றி ரூபா எல்லாரும் பாருங்க நிச்சயமா சீமா தமிழகம் இரவு ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள் ஃபானி பாய் திரைப்படம் தூரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் தமிழ் சமூக மட்டத்திலே ஒரு பாலின எச்சரிக்கையை மையமாக கொண்டு அந்த திரைப்படம் பதிவு செய்யப்பட்ட காலப்பகுதி இளைஞரை உள்நாட்டு போர் படித்த ஆரம்ப காலங்களை பிரிந்து காலப்போதியை காலப்பகுதியை மையமாக கொண்டும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திரைப்படம் தொடர்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவாதங்கள் சர்ச்சைகள் தொடர்பிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு புறத்திலையும் தமிழர் விவகாரம் சார்ந்து தொடரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் சார்ந்து ஏன் இந்த அளவுக்கு விமர்சனம் முன்வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டாலும் கூட அதனை கடந்து இந்த திரைப்படம் தமிழர்களுடைய அடையாளத்தை விட்டது அதிலும் குறிப்பாக ஒரு பால் நிச்சயிக்க ஆண்டுகள் தொடர்பில் வெளிப்படுத்துகின்ற அந்த கதையை கூட அந்த விடயத்திலும் கூட கோட்டை விட்டுவிட்டது என்ற கருத்தை முன்வைக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இது சார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் நினைத்துக் கொள்ள போகின்ற நபர் பிரமுகர் கியூடிசி என்று சொல்லப்படுகின்ற கலெக்டிவ் என்ற அமைப்பினுடைய பிறந்தையாக எங்களோடு பேசவிருக்கிறார் எ் அவர்கள் குரலாக தன்னுடைய கருத்துக்களை நிகழ்ச்சியில் அவர் முன்வைக்க போகிறார் ஏன் இவர்களுடைய கருத்து மிக முக்கியமானது என்று பார்த்தால் இவர்கள்தான் இந்த திரைப்படம் சார்ந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் துறவிலையும் ஒரு கையெழுத்து போராட்டத்தை இணையத்தின் ஊடாக முன்னெடுத்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த திரைப்படம் கனடாவிலேயே தயாரிக்கப்பட்டு கனடாவில மக்களுடைய வரிப்பணத்திலேயே அதுக்கான நிதி வழங்கப்பட்டு அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டு ஆஹ் டமிழ்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒருபால எச்சரிக்கையாளர்கள் தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடியவர்களையும் அவர்களுடைய அடையாளங்களையும் சரியாக பிரதிபலிக்கவில்லை தமிழர்களுடைய அடையாளங்களையும் பிரதிபலிக்கவில்லை தமிழருடைய மொழி வழக்கை பிரதிபலிக்கவில்லை தமிழர்களுடைய வரலாற்றை விட்டது என்ற ஒரு நீண்ட கோரிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருகிறார்கள் முன்னோடியாக பலரையும் இணைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் சார்பில் இருந்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வது இந்த வேலையிலே பொருத்தமாக இருக்கும் வணக்கம் எக்பர்ட் அவர்களே வணக்கம் உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி மிக சிரமங்களுக்கு மத்தியில் தான் என்று உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்கு ஒரு கூட்டத்துக்குரிய நாள் இருந்த போதிலும் எங்களுக்கு நீங்கள் தொடக்கி வைத்தவர் வரிசையிலே தான் முன்னுக்கு நிற்கிறீர்கள் எங்களுடைய சமூகத்திலே ஆகவே உங்களுடைய குரல் பதிவு செய்யப்பட வேண்டியது மிக பிரதானமாக இருக்கிறது சரி டன்ஸ்டன் நீங்கள் இந்த திரைப்படம் சார்ந்து இந்த அளவுக்கு ஆஹ் விமர்சனங்களை முன்வைப்பது காரணம் என்ன ஏனென்றால் ஒரு வாழ்நெச்சரிக்கை ஆண்டுகளுக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு திரைப்படம் ஒரு புத்தகம் ஃபானி போய் ஆனால் அதனுடைய தடுவலாக வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தின் மீது என்ன கோபம் ஒரு ஒரு சமூகத்தை பற்றி ஒரு கலைஞன் ஒரு படையை பட ஒரு படைப்பை படைக்கும் போது அந்த சமூகத்தை எவ்வளவு அறிந்திருக்கிறார் என்பது முக்கியம் உம் அந்த சமூகத்துக்காக அந்த படைப்பு படைக்கப்பட்டதா எப்படி படைக்கப்பட்டது எந்த காலகட்டத்தில் படைக்கப்பட்டது எல்லாம் முக்கியம் அந்த சமூகத்துக்கு இன்றைக்கு நாங்களான நான் இந்த சமூகம் எங்களுக்கு அந்த அந்த நாங்கள் குய தமிழ் சென்றது எங்களுக்கு அந்த புத்தகம் எவ்வளவு முக்கியம்னு உங்களை விளையாடு தெரியும் புத்தகம் வரக்க ஒரு ரிப்ரசென்டேஷன் உங்களுக்கு அதை பற்றி இருக்கல எங்களுக்கு புத்தகம் வந்து எங்களுக்கு சரியான முக்கியமான ஒரு புத்தகம் புத்தகத்தை படம் ஆக்கும் பொழுது எந்த எந்த கதையும் ஒரு ஒரு கலைஞர் பட படைக படைப்பா மாத்தும் பொழுது அது சமூகத்தை படி அறிஞ்சிருக்கும் பிறகு அந்த சமூகத்தை வந்து ஒரு புளியா சோ நம்பர் ஒன் இது வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படி தமிழ் கோச்சரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ ராயத்தை பேஸ் பண்ணி இந்த படம் நடக்கு

எங்களுக்கு யார் எங்களை அடிச்சாங்களோ யார் எங்களை கொண்டாங்களோ இன்றைக்கு அவையிலே எங்களுக்கு எங்களுக்கு எங்களா நடிக்கிற மாதிரி நடிக்க ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது மெட்டது எங்களுக்கு குயர் தமிழாக குயர் தமிழாக்கள் எங்களுக்கு இப்ப இந்த எங்கட வாழ் எங்கட வாழ்க்கை வரலாறுல இது ஒரு பெரிய ஒரு மணிக்கல் அந்த புத்தகம் படமாக்க இன்றைக்கும் அங்க இலங்கையில வந்து எங்க ஓரின பாடலுக்கு சட்ட விதமான தான் நடந்து கொண்டு அதை கூடி அக்கற படத்தில இந்த படம் எடுக்காது மெத்தது இந்த தமிழ்ல உங்களுக்கு எல்லாம் கச்ச தமிழும் சரி மெத்தது ஆஹ் ஒரு 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 சமூகத்தை இது வந்து ஒரு வயதுக்கு வார சமூக ஒரு படி என்ற கதை அந்த 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 வயதுக்கு வார விதத்தை கூடி அந்த புத்தகத்துல இருந்தெல்லாம் ஆற்றி எடுத்துட்டு அப்படி மாறி மாறி தான் நாங்க இந்த படத்துக்கு ஒரு மெனு வச்சிருக்காங்க என்ன இந்த மாற்றத்தை கொண்டு வரலாம்னுதான் பாக்கலாம் இப்ப நடந்த இப்போ எல்லாரும் நடக்கிறோம் ஓகே டப் பண்றோம் அது செய்யிட்டோம்ன்னு சொல்லியாதே பிள்ளைகள் நடந்து போச்சு ஆனா ஏன் இந்த பிள்ளை நடந்தது என்னத்த கொண்டு வரலான்னு எங்களா எப்படி மாற்றலாமென்றது இந்த மெனு வச்சோம் இந்த இந்த படம் மட்டுமில்ல ஒரு இன்னொரு தரம் ஒருத்த ஒரு ஒருவர் ஒரு சமுதாயத்தை பத்தி ஒரு படைப்பை படைக்கும் முதல் அந்த சமுதாயத்தை பற்றி ஆராய்ச்சிருக்கும் இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பழம் பழங்காலத்துல ஒரு புத்தகத்தை எழுதினா அந்த புத்தகத்தை ஒரு சமூகத்தை அதை பற்றி அந்த சமூகத்தில் கூட வாழ்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் வாழ்ந்தே அந்த கதை அந்த படைப்பு படைப்பார்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த புத்தகத்துல இருந்து படம் எடுக்கிறோம் இதுல இருந்து படம் எடுக்கிறோம் சொல்லி ஒரு சமூகத்தை படம் எடுக்கும் போது சமூகத்தை படி ஆராயாமல் இந்த சமூகம் யாருன்னு தெரியாமல் ஒரு படைப்பை படைக்க முடியாது ஆமா இதிலே இதிலே நான் நினைக்கிறேன் ஏன் இன்று நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள போகின்றவர்கள் இந்த திரைப்படத்திலே மொழி வழக்கு தொடர்பிலும் வரலாறு தொடர்பிலும் அந்த காஸ்டிங் என்று சொல்லப்படுகின்ற பாத்திரங்கள் திருவி செய்யப்பட்ட விடிகள் தொடர்பிலும் பேசுவாங்கன்னு நம்புகிறோம் ஆனால் நீங்கள் இந்த குய தமிழ் என்ற அடிப்படையிலே ஒரு தொழிவை பெற விரும்புகிறோம் என்றால் உங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்து போன நபர் தானே விஷயாம் செல்வதுரை அவரும் ஒரு குயராக இருக்கிறார் அவரும் ஒரு பால எச்சரிக்கையாளராக இருக்கிறார் அவர்தான் உங்கள் சார்ந்த பிரச்சனையை முதல் முதலே இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னர் கொண்டு வந்தார் அந்த புத்தகத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார் அஹ் இன்றும் கூட எங்கள் சமூகத்திலே அந்த இந்த ஹோமோபோபிக் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையிலே இந்த ஒருவாண்டு அஹ் சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிறார்கள் அல்லது கூச்சப்படுகிறார்கள் அப்படியான நிலையில இருக்கின்ற பொழுது புத்தகத்தில் இருந்து அவருடைய தழுவலாக வந்திருக்கக்கூடிய ஒரு விடயத்திலே ஒரு திரைப்படத்திலே எப்படி புத்தகத்தை போல பாத்திரங்களை படைக்க முடியும் எழுத முடியும் நீங்கள் சொல்வது போல எல்லா அதிர்வாப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்றால் நீங்கள் எங்கெல்லாம் தவறு செய்து விட்டார் இந்த குய பாத்திர படைப்பில் என்று நீங்கள் சொல்லுங்கள் குய பாத்திரத்தை குயரா காட்டுற குயரா காட்டுறதுக்கு என்னன்னு சொல்றது இப்ப காட்டுகினார் இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு அந்த ரெண்டு மூன்று இன்சிடென்ட் புத்தகத்துல எடுத்தது வந்து அது வந்து கொஞ்சம் ஓபன் இருந்த கட்டங்களை ஒரு ஆளோட ஃபீலிங்க காட்டுறேன் இல்ல இந்த நீங்க நான் முதல் சொன்னீங்க ஃபயர்ல பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை எடுத்து படம் எடுக்க போடுது அந்த சர்ச்சைக்குரிய விஷயத்தை தான் படம் எடுக்கிறோம்ன்றதுக்கான இருக்கக்கூடாது

அது அந்த யுவ வந்து தீபம் ஏதாவது ஃபயர்லயே அந்த உயர்க்கதையை பெருசா கொண்டு வர நாங்கள அப்படியே நாங்க அப்போ அதோ சச்சக்கூடிய படத்தை படுத்துட்டா என்று சொல்லி எல்லாரும் இப்ப இருபத்தாறு வருஷத்துக்கு அவ்வளவு வருஷத்துக்கு போற திருப்பி ஒரு படம் எடுக்கிற இன்னும் அந்த அனாலிசிஸ் இல்ல அந்த யாரை பத்தி படம் எடுக்கிற அப்ப அப்ப ஒரு 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 நாள் அப்படியான அப்படியானால் நீங்க சொல்ற அந்த பொருளான குற்றச்சாட்டு இவர் சரியாக சமூகத்தை படிக்கவில்லை ஆழமாக ஆராய்ச்சி செய்யவில்லை என்றால் அவர் இன்றைய இந்த என்று சொல்லப்படுகின்ற உலக வட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் அவரும் மிக மெட்ரிகுலஸ்லி என்று சொல்வார்கள் மிக ஆழமாக நுட்பமாக ஆராய்ந்து திரைப்படங்களை எழுப்பார் பேசாத விடயங்களை அவர் பேசுவார் துணிந்து பேசுவார் யாருக்கும் பயப்பட மாட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இந்த தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் இந்த திரைப்படத்தின் மூலமாக அவர் சாதிக்க முடிந்தது என்ன இது அவருடைய நோக்கம் ஒரு சமுதாயத்தை பத்தி படம் எடுக்கிறோம் ஒரு சமுதாயத்தை பற்றி எடுக்கிறோம் அக்கறை இல்லாம போனாங்க இப்ப ஒரு அக்கறை இருந்தால் நீங்கள் அந்த இப்ப ஒரு தமிழ் ஆக்டர்ஸ் எடுக்கையோ அல்லாட்டி இந்த குய கரெக்டர் நீங்க எப்படி காட்டணுமோன்றோ ஒரு அக்கறை இல்லாத அக்கறை இல்லாமையால ஒரு படைப்பு இப்படி வந்திருக்கு ஒரு படத்தை பற்றி யாரை பத்தி எந்த பற்றி சமூகத்தை பற்றி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு ஆராய்ச்சி தெரிஞ்சிங்கல்ல அதுக்கு அக்கறை இருந்திருக்கு அந்த சமூகத்துல உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க கட்டாயம் சமூகத்தை பற்றி ஆராய்ச்சிட்டு படம் எடுத்துருவீங்க உம் உம் இப்ப இப்ப அந்த சின்ன ஒரு படியின் பக்கத்துல இருக்க அந்த உணர்வு கூடி எனக்கு தெரியுது இல்லை அந்த படத்துல உம் உம் சரி இதுல ஒரு ஒருபடியை நான் நினைக்கிறேன் பலரும் பேசிக்கொள்ளு ஒரு விடயம் அந்த ஆர்ஜி பாத்திரம் சிறுபையனாக இருக்கின்ற பொழுது கிரிக்கெட் விளையாடுவதிலே அவன் கூச்சப்படுகிறான் அவனுக்கு முடியவில்லை என்ற ஒரு கா பாத்திர படைப்பு வருகிறது வளர்ந்த பின்னர் பேட்மிண்டன் விளையாடுவதிலே அதே அதே பிரச்சனை இருப்பது போல அவர்கள் காண்பிக்கிறார்கள் ஒரு ஒரு பால்நச்சேர்க்கையாளர்களாக இருப்பதன் காரணமாக அவர் ஏனையிடங்களை செய்ய முடியாமல் இருக்கிறார் ஒரு ஸ்போர்ட்ஸிலோ அல்லது தொழில் சார்ந்தோ அல்லது கல்வி சார்ந்தோ அவர் இணையவர்களை விட செய்யப்பட முடியாதவராக இருக்கிறார் என்று ஒரு பாத்திர படைப்பை அவர்கள் படைக்க முனைவதும் அதை காண்பிக்க முனைவதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனா அதுல அந்த படத்துல அப்படி அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பிறகு அவருக்கு எவ்வளவு நாங்க அத பத்தி கிடைக்குறதுல அவருக்கு அந்த ஒரு ஆணோட இன்னொரு ரிலேஷன்ஷிப் வந்தோன்னே அவர் எப்படி டென்னிஸ் விளையாடுனர் என்ற முக்கியம் நீங்க பாக்கோமில்ல எவ்வளவு ஒரு 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 ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ஒரு சின்ன இருந்து அந்த படியின் எப்படி ஒடுக்கப்பட்டிருக்காரு அது ஒரு காரணம் அது ஸ்டீவ் வேற அது முக்கியமே ஆஹ் இருந்தாலும் உங்களுடைய அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே இப்பொழுது நீங்கள் தீபா மைதா இருந்து அல்லது இந்த

போடுறதுக்காக அந்த வித்ரா மெட்டது நாங்கள் கொடுத்த இடங்கள் டெலிபிலம் சிபிசி பிலிம் மட்டும் நாங்க போனோம் நீங்க அடுத்த முறை ஒரு சமூகத்துக்கு படமுக்கு இவ்வளவு ஹட்டலைய போடணும் அதுக்கு உதவி போனோம் இவ்வளவு நாங்க செய்யறதுக்கு எங்களுக்கு இந்த மெனுவில வந்து ஆக்க போய் சைன் பண்ணாதான் நாங்க செய்யலாம் பேக்ஸ்லாஷ் சப்போர்ட் பே டாமல்ஸ் இடத்துல போய் நீங்கள் எங்களோட மெனுவை சைன் பண்ணீங்கடா எவ்வளவு சப்போர்ட் இருக்கோ அவளுக்கு நாங்க மாத்திட்டு கொண்டுலாம் தயவுசெய்து மீளம் அந்த முகவரியை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த உங்களுடைய வார்த்தை துண்டிக்கப்பட்டு விட்டது சேஞ்ச் டாட் ஓர்க் பேக்ஸ்லாஷ் சப்போர்ட் பே டாமல்ஸ் இந்த தளத்துல போய் நீங்கள் சைன் பண்ணீங்க என்றால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றங்களை கொண்டு வரலாம் எங்க மாற்றங்கள் கொண்டு வரலாம் மாற்றங்கள் ஒரு நம்பர்ஸ் வேணும்

இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியில் பாய் திரைப்படம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம் தீபா மீட்டா அவருடைய இயக்கத்தில் உணவாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் தொடர்பாக எங்களுடைய சமூக மன்றத்திலேயே கருத்துக்களை உள்ளடக்கியதாகோடும் இந்த முடியம் சார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர்களோடும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக நாங்கள் ஒரு இளம் கருத்தாடலையும் இன்றைய நிகழ்ச்சியிலையும் இணைத்துக் கொள்ளவிருக்கிறோம் ஆன் அரியதாச அவர்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்து கொள்ளவிருக்கிறார் இவரை பொறுத்தவரையிலே இவரும் ஒரு ஊடக பணியாற்றியிருக்கிறார் இருக்கிறார் சிஎம்ஆர் டிவிஐ நிறுவனத்திலும் கூட அவர் இருக்கிறார் டிவி தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சியிலே ஆங்கிலத்திலே தொகுத்து வழங்கியிருக்கிறார் சிபி டுவெண்டி போர் நிறுவனத்திலேயே ஊடகவினாளராக பணியாற்றியுள்ள அவர் பல்கலைக்கழகத்தினுடைய மிஸ்னாகிடையிலே ஒரு பகுதி நேர விரிவினாளராகவும் தற்பொழுது பணியாற்றி வருகிறார் அதைவிட காலத்துவ ஆட்சிக்கு பின்னரான காலகட்டங்களிலே உருவாக்கப்பட்ட கதை அம்சங்களை உள்ளடக்கியதாக ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார் ஹில் என்ற பெயரிலே அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய புத்தகம் வெளிவந்தமை குறிப்பிடத்தக்கது இப்பொழுது அவருடைய கருத்துக்களை இந்த வழியிலே நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள போறோம் வணக்கம் வணக்கம் இந்த திரைப்படம் தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன சுருக்கமாச்சுங்கள் முதலாக நாம் உங்கள் இளம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் முக்கியமாக சிந்துஜன் வரதராஜா சுந்தர் வைகுந்தநாதன் அபிராமி பாலச்சந்திரன் மற்றும் குயர் தமிழ் கலெக்டிவ் உறுப்பினர்கள் அதற்கு முதல் நாங்கள் கிரெடிட் கொடுக்கணும் படத்தில் படத்தில் என்ன தவறு இருக்கின்றது என்று அவர்கள்தான் முன்னுக்கு வந்து சோசியல் மீடியா மூலம் வெளிப்படுத்தினார்கள்

வரலாறை அஹ் தவறு தவறாக எழுதியிருக்கிறான் அதுக்கு நாங்கள் சரியான முக்கியத்துவம் கொடுக்கணும் அண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் எங்க கதாபாத்திர கதாபாத்திரங்கள் இவ்வளவு கோடி தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கும் பொழுது இந்த ஏழட்டு கதாபாத்திரங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தமிழனாவது கிடைக்கவில்லை என்று அவைகள் சொல்லும் பொழுது எனக்கு அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கின்றது அப்ப இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இந்த படம் ஏன் தயாரிக்கப்பட்டது எதற்காக தயாரிக்கப்பட்டது நிச்சயமாக இது தமிழர்களுக்கு தமிழர்களை நினைத்து தயாரிக்கப்படவில்லை அஸ் அ டார்கெட் ஆடியன்ஸ் இது வந்து வெஸ்டர்ன் ஆடியன்ஸ் நான் நான் டேமல் ஆடியன்ஸ் ஈவன் சிங்கள மக்களுக்காவது இது தயாரிக்கப்படு தயாரிக்கப்பட்டிருக்கலாம் தமிழர்களை விட்டு தவிர்த்து கேள்வி பதிலாக செல்லலாம் இதிலே நீங்கள் சுட்டிக்காட்டிய விடயங்களிலே பாத்திர படைப்புகள் தொடர்பாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆனால் ஒரு இயக்குநருக்கு இருக்கக்கூடிய தனி சுதந்திரம் யாரை அந்த பாத்திரத்துக்கு எடுத்துக்கொள்வது என்று இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் ஆனால் தென்னிந்தியாவிலே வரக்கூடிய பல திரைப்படங்களிலே வட மாநிலங்களிலிருந்து கதாநாயகிகளை கொண்டு வருகிறார்கள் அதை யாருமே கேள்வி கேட்பதில்லை அதே போன்று ஒவ்வொரு பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் பாத்திரங்கள் தமிழகத்திலே அது வரலாற்று படமாக இருந்தாலும் சரி அல்லது ஜனரஞ்சகமான படமாக இருந்தாலும் சரி அல்லது வணிக ரீதியான படமாக இருந்தாலும் சரி எடுக்கிறார்கள் அதையெல்லாம் யாருமே கேள்வி கேட்கவில்லை இப்பொழுது லெனினம் சிவம் அவர்கள் சொன்னது போல பல குறைகள் எங்களுடைய காலகாலமாக எங்கள் திரைப்படங்களை வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அல்லது அறியாதவர்கள் எடுக்கிற பொழுது பொழுது வருகின்ற குறைகள் போன்றுதான் இதிலே முற்று ஒரு வயிற்று தளத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் எடுத்த திரைப்படத்திலே பிழை இருக்கிறது என்றால்

இப்போ ஒரு தமிழ் கதாபாத்திரத்துக்கு ஒரு சூழலவனை போடுறாங்க அது இப்போ ரிஸ்பெக்ட் கதை கேட்க ஒரு பாலோகாஸ் கதையில ஜெர்மன் ஒரு ஜெர்மன் ஆக்டரை யூத ஆஹ ரோல் யூ த ஜூவிஷ் கேரக்டர் ரோல்ல போட முடியுமா அது அது பொறுப்பா இருக்குமா கூட ஒவ்வொரு ஆக்களை வேற இன ஆக்களை எடுப்ப நடிக்கிறதுக்கு அது ஆனா அந்த ஸ்டோரி லைன் வந்து இப்படி இல்ல இப்படியான சென்சிட்டிவான இஷ்யூ இல்ல அப்ப நாங்க அந்த ஸ்டோரி லைனை பார்த்துட்டு தான் நாங்க அதை ஜட்ஜ் பண்ண கூட இந்த இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை இந்த வரலாறு பிழைத்து விட்டது மொழி பிழைத்து பிழைத்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுதும் கூட அதைத்தான் சொல்லுகிறார்கள் இது கதையே ஒரு பிக்ஷனல் பாத்திரம் ஒரு கற்பனை கதை பாத்திரங்களை உள்ளடக்கியதாக வருகின்ற பொழுது முற்றுமுழுதாக மிகவும் நுட்பமாகவே அவை பாத்திர படைப்புகளும் சரி கதை அம்சங்களும் சரி இருக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வியும் கேட்கிறார்கள் அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் um but it's based on true events.

சில வரலாறுகள் ஆக்குரேட்டா இருக்கணும் அது வந்து ரீசர்ச் யூ ஹாவ் டு டூ ரீசர்ச் இப்ப டான்சன் முக்கியமா சொன்னார் ஒரு 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 சமூ சமுதாயத்தை பற்றி அவைய கதைகளை சொல்லிக்க படம் வந்து மார்க்கெட் பண்ணது we are telling the stories of oppressed tamils ஓகே mm -hmm. okay mm the சமூகத்தை பத்தி சொல்லிக்க அவ வந்து அந்த அதன் அதற்கேத்த மாதிரி ரீசர்ச் அதற்கேத்த மாதிரி என்னென்ன சென்சிட்டிவிட்டிஸ் இருக்கு இந்த இந்த சமுதாயத்தை பற்றி ரெண்டு நல்லா ஆராய்ந்து அவன் புரிந்து புரிந்து கொண்டு கொண்டுதான் இந்த கதைகள் கதையை முதல் எழுதியிருக்கணும் இது வந்து தீபா மேத்தாவோ ஷியாம் செல்வதுரையோ போத் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் இதுல நீங்கள் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் அதிகம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட தளத்தில் இருந்து பார்க்கிறோம் அதுதான் ஒரு பொருளாக கூட இருக்கிறது ஆனால் எங்களுடைய கலைத்துறை சார்ந்தவர்கள் தரப்பில் இருந்தும் புலமை சார் தரப்பில் இருந்தும் அல்லது முற்போக்குவாதிகள் என்று சொல்லக்கூடிய எங்களை வேறு தளத்தில் வைத்து பார்க்கக்கூடியவர்கள் தளத்தில் இருந்தும் இது ஒரு சிறந்த படைப்பு எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு படைப்பு அவர் ஒரு அஹ் புகழ் பூத்த சாதனைகள் படைத்த ஒரு திரைப்பட படைப்பாடி அந்த அடிப்படையில அவரை அங்கீகரிக்க வேண்டும் இன்னொன்று அவர் இந்த விடயத்தை இன்னொரு தளத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் ஏதோ ஒரு வகையில தமிழர்களும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நடிக்க வாய்ப்பில் என்றாலும் கூட டப்பிங் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆலோசனை வழங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லது பின்னணியிலே பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படுவதை இவ்வாறு பார்க்குறீர்கள் இதுல என்ன சொல்றது இந்த இந்த தமிழ் 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 இல்ல மொழி இது யுவதிகள் முன்வைத்த பிறகு தீபா ஷியாம் அப்படின்ற அவர் பிறகுதான் இப்ப இவன் லெனின் சொன்ன மாதிரி ஒக்டோபரில் தான் அவரை கூப்பிட்டு இருக்கிறோம் ஸ்கிரீனிங் செய்யறதுக்கு ஓகே சோ படம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தமிழர்கள் வேண்டி இருக்குது வேண்டி இருக்குது இதுலேயே இதுலேயே பொழுது ஷியாம் செல்வதுரையினுடைய அடையாளத்தை தமிழராகத்தான் பலரும் அடையாளப்படுத்துகிறார்கள் சரியா அவருடைய தந்தை தமிழர் தாய் சிங்களவராக இருந்த போதிலும் அவருக்கு தமிழ் பேச தெரியாது வாசிக்க தெரியாது எழுத தெரியாது என்ற நிலை இருந்தாலும் கூட அவர் அவர் தன்னை எவ்வாறு அடையாளப்படுத்துகிறார் என்று தெரியவில்லை ஆனால் பொதுவாக பொதுத்தளத்திலே அவரை தமிழராக அடையாளப்படுத்துகின்ற பொழுது அவர் ஒரு தமிழராக இருந்து கொண்டு அவரும் ஒரு கிய தமிழராக இருந்து கொண்டு அந்த கதையை எழுதுகின்ற பொழுது ஆஹ் அவர்தானே அதில் கூடுதலான பொறுப்பை விடும் தீபாமை தான் அப்படி பொறுப்பேற்க முடியும் என்ற கேள்வி வருகிறது தானே Um, because uh, she is the filmmaker of the adaptation of the film. Mm -hmm. Okay, mm -hmm. uh, Deepa made they're they're both responsible in script writing. They co-wrote the film, uh, they co-wrote the script. Mm -hmm. uh, but it's Deepa Mehta's name that's mm -hmm. at the forefront. Mm -hmm. Um, abavend abavu responsibility idukude idu fact check fact check pandra responsibility idukude. இது ஒரு நபரால ஒரு இன்டயர் சிவிலைசேஷன் இன்டயர் தமிழ் சமூகத்தின் வரலாற ஒரு ஆள ஒரு ஆளோ ரெண்டு பேரை குறித்தோ எழுதலாமா அது 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 ஆராய்ச்சியா எதிர்ப்பை அவர் சார்ந்தவர்கள் தமிழ் பக்கம் எட்டி பொழுது ஒரு பலத்த எதிர்ப்பை கொடுக்கின்ற பொழுது இனிவரும் காலத்திலே தீபா மைதாவும் சரி அல்லது வேறு புறநாட்ட இயகுனர்களாலும் சரி தமிழர்களினுடைய கதையை வைத்தோ அல்லது தமிழர்களுடைய ஏதோ ஒரு வகையில் ஒரு நினைத்து கொண்டு திரேਪਣ முடியவே மாட்டார்கள் என்று ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது தானை அது கேள்விப்பட்ட நான் அது நான் லசன் அது எங்க எங்க சமூகத்துல நாங்கள் அது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஐ எடுத்து கொள்ளணும் இது எங்க எங்கள விரலார நாங்கள் எழுதுனோம் ம் இது வந்து ஒரு என்னன்னு சொல்றது ஒரு பேக்கப் கால் ஆயிருக்கட்டும் கட்ட சமுதாயத்துக்கு அப்புறம் இது ஒரு வைக்கப் கோல் நாங்கள் எங்களோட வரலாறை எப்படி எழுத போறோம் எப்படி எங்க எங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எங்களோட வரலாறை ஆஹ் பண்ண போறோம் அப்படி அப்படியெல்லாம் நான் யோசிக்க வேண்டிய காலம் இது இப்போ தெரியும் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எங்கோட ஜெக்னல் லைப்ரரி ஆஹ் அழிந்தது ஆஹ் அதுல இருந்து எங்களோட இன் டயர் Mm -hmm. Okay, uh, 2000 Years of History. Mm -hmm. Okay. Mm -hmm. Umbala Mand after the demise of uh, uh, Tamil Tigers and mm -hmm. uh, end of war, mm -hmm. we have to be very vigilant mm -hmm. about how we tell our story about mm -hmm.

அட்டாக் பண்ண மாதிரி அவர்கள் வசிக்கக்கூடிய வடக்கு கிழக்கு சார்ந்து அல்லது அந்த அண்மைய கிராமங்கள்ல இருந்து தாக்கப்பட்டு அவர்கள் கொழும்புக்கு கொண்டு வருவதை போன்ற ஒரு காண்பிக்கப்பட்ட காட்சி தான் அந்த காட்சி அமைப்பு ஆனால் அவர்கள் அதில் சொல்வது புலிகள் என்ற பதத்தை அதில் பயன்படுத்தவில்லை தமிழர்கள் தாக்கிவிட்டார்கள் என்று காண்பிக்கிறார்கள் இல்லையா

அவற்றை கண்டித்தும் பழிதிற்கும் முகமாகவும் வடக்கு கிழக்கு எல்லை கிராமங்களில் வசிக்கும் சிங்கள மக்கள் மீது விடுதலைப் புலிகள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆங்கில பதத்திலே அது சவுத் என்று சுட்டி காட்டப்படுகிறது ஆங்கில அழுத்து அதே கு குறிப்பிடப்பட ஆனால் இந்த விடயத்திலே இந்த அளவுக்கு நுட்பமாக அந்த வருடங்களையும் அதற்கான காரணிகளையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள்

வடிவ அனலைஸ் பண்ணிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த காரணத்துக்காக இதை போட்டாள் என்ன வாட்ஸ் இன்டென்ஷன் பிஹைண்ட் திஸ்வரத்துக்கு சந்தேகம் வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இருக்கிறதுல்ல நீங்கள் சொல்லுங்கள் புதிய நீங்களும் படம் பார்த்தீர்கள் இல்லை நான் தான் அந்த கேள்வி கேட்கிறேன் இப்பொழுது உங்கள் கருத்தாளர்க அடிப்படையிலே உங்களுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அதிலே இந்த கரிசனை அல்லது ஆதங்கம் விமர்சனம் என்ற தளத்திலே தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதனை நாங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக அவற்றை உள்ளடக்கி கொண்டு கொண்டிருக்கிறோம் நன்றி ஆன் அரியதாஸ் ஒன்று நேர்களுக்கு என்ன எங்களுடைய வரலாறை நாங்கெல்லாம் எழுதோனும் சில தமிழாக்கள் அவன் பர்சனல் இன்ட்ரெஸ்டுக்காக தமிழ் வரலாறையே மாத்துவதற்கு அவனுடைய டேலண்டை யூஸ் பண்ணுவேன் அதையும் மீறி எங்களோட வரலாறு எழுதுங்கோ உங்களோட உங்களோட கிராண்ட் சில்ட்ரனோ நெஃப்யூ நீசுக்கோ நீங்கள் பட்ட துன்பங்களோ அல்லது ஈவன் சந்தோஷங்களையோ சொல்லி கொடுங்க அது ஓர பற்றி இல்ல மட்டுமில்ல கலாச்சாரம் உங்களோட பொங்கல் தினம் எப்படி செலிப்ரேட் பண்றது அதுகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க ஏண்டா வந்து அஹ் வேற ஒரு ஆள் தீபா மேத்தாவோ ஷியாம் செல்வதோ அவை எல்லாரும் நம்ப இல்லாத நாங்கள் கதைகளை சொல்றதுக்கு நன்றி ஆன் அரியதாச உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்ளும் நன்றி வணக்கம் சே மாத்தமளிப்பும் இரவு ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள் பனி போய் திரைப்படம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் அடுத்த புறம்போரை இன்றைய நிகழ்ச்சியை இணைத்துக் கொள்ளவிருக்கிறோம் சமூகத்தினுடைய மனோநிலைகளை பிரதிபலிக்கும் முகமாக இன்றைய கருத்தாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே டூண்டு மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் தமிழ் அரசியல் பரப்பிலேயும் நன்கு அறியப்பட்டவர் ஒரு முன்னோடியும் கூட இட வயதில் இருந்து அரசியலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தமிழ் மொழியினுடைய செழுமை தொடர்பாக தமிழ் மொழியுடைய மொழியினுடைய இருப்பு தொடர்பாக அதனுடைய வரலாறு நிலைக்க வேண்டும் என்பதற்காக பல தடங்களிலேயும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் மரபு திங்கள் என்ற அடையாளத்தின் அடிப்படையிலேயும் கனடாவிலேயே பல தடங்களிலும் தமிழுக்கான ஒரு அங்கீகாரம் புறப்பட வேண்டும் என்பதற்காக உழைத்த உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவரைத்தான் தான் இப்பொழுது நாங்கள் இணைத்துக் கொள்ளவிருக்கிறோம் நீதன் ஷான் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அவரிடமிருந்து இந்த திரைப்படம் தொடர்பாக அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளலாம் வணக்கம் நீதன் ஷான் வணக்கம் உதய வணக்கம் வணக்கம் நீதன் ஷான் வணக்கம் ஆஹ் நீதன் ஷான் உங்களுடைய கருத்தின் இந்த திரைப்படம் தொடர்பாக ஆஹ் சாராம்சமாக உங்களுடைய கருத்தை சொல்ல முடியுமா நிச்சயமா முதலிலே இந்த திரைப்படம் ஒரு பெரிய ஏமாற்றம் என்று சொல்லலாம் பல்வேறு விதமான அதாவது ஃபனி போய் என்ற நாவல் ஆஹ் தமிழ் குயர் ஐடென்டிட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு நாவல் அந்த வகையிலே பெரிய ஆதரவோடும் அவலோடும் எதிர்பார்த்த ஒரு விடயம் தீபா மேத்தாவின் படைய படங்களை ஆதரவோடும் உற்சாகத்தோடும் வரவேற்றோம் என்ற வகையிலும் இந்த திரைப்படத்தை மிகவும் அவளோடு எதிர்பார்த்திருந்தேன் வெளிப்படையாக பல உடையங்கள் சொல்லாவிட்டாலும் இன்னொரு காரணத்திற்காக அது முக்கியமான திரைப்படமாக அமைந்திருந்த காரணம்னால் அவளோட எதிர்பார்த்தது ஆனால் பல்வேறு ஆட்டங்களிலே இது ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கணும் ஒன்று இந்த தமிழின் பாவனை என்பது ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக தன்னை அந்த படத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஓஸ்கருக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழரை பயன்படுத்தாமல் தமிழை பயன்படுத்தி அதை கொச்சைப்படுத்தி அதை வியாபாரப்படுத்தி அதை ஒரு சந்தைப்படுத்தி இன்றைய அனுப்பப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு கேவலமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது ஒரு தரமான படைப்பை கொடுக்காமல் இந்த நாங்கள் முதல்ல பேசிய போது தமிழ் ஐடென்டிட்டி என்பது வந்து ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டது அவர்களை குயராக வேறாகவும் தமிழ் வேறாகவும் பார்க்க முடியும் அவையே ஒரு தமிழரை ஒரு கியர் தமிழரை ஏன் இந்த பாத்திரத்துக்கு எடுக்க முடியவில்லை என்பது ஒரு அல்லது அவர்கள் மூலமான ஆலோசனைகளோ அவர்களது கருத்துக்களோ ஏன் இந்த படத்தில் உள்வாங்கப்படவில்லை என்பதின் ஒன்று ஆஹ் அதற்கப்பால் இந்த வரலாற்று ரீதியாக இப்பொழுது அஹ் ஒரு ஒவ்வொரு காட்சிகளிலும் காட்டப்படுகின்ற விதங்கள் அஹ் காட்டப்படுகின்ற பொழுது அஹ் ஒரு 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 அரசாங்கத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாதது போல காவல்துறையினர் தமிழர்களுக்கு உதவுவது போல எல்லாம் காட்டுவது என்பது ஒரு ஒரு அஹ் மேம்படுத்தப்பட்ட ஒரு காட்சி வந்து அது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிப்பதற்காக செய்யப்பட்டது ஒன்று தோன்றுகின்ற சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அந்த தமிழர்கள் தாக்கியதாக அதற்கு பின்புதான் சிந்துஜன் போன்றவர்கள் கூறுகின்ற பொழுது ஏற்கனவே ஓட்டர் திரைப்படம் எடுக்கப்பட்டது எங்கு என்பதும் அது அதன் மூலமாக தொடர்புகள் அஹ் இலங்கை அரசாங்கத்துடன் இருக்கக்கூடிய தொடர்புகள் வெளிப்படுத்தப்பட்டதும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கையின் இராணுவத்திற்கும் அவர் கிரெடிட் வழங்குவது போன்றவை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு மிகவும் ஒரு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விடயமா எங்கள் இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே ஒரு திரைப்படத்தை ஒரு வேறு ஒரு நாட்டிலே எடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த அதுவும் ஜனநாயக மறுப்பு செய்யக்கூடிய ஒரு நாட்டிலே எடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த அரசு தரப்போடு சில சமரசங்களை கம்ப்ரமைசிங் செய்கின்ற சமரசங்களை செய்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும் என்று மாதிரி இருக்கிறார்கள் இப்படி இந்தியாவில் எடுக்க முடியாத இந்தியாவின் இலங்கையில் எடுத்தவர் இலங்கையிலே தமிழர்களுக்கு மட்டுமல்ல அந்த எல்ஜிபிடிக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்திலும் போய் அங்குதான் இந்த கதையை எடுக்க வேண்டிய தேவை என்பது இதுவை அதாவது இந்த இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இந்த அதை அங்கு போய் எடுப்பதற்கு அந்த கதையில் சில விடயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய விட்டு கொடுப்புகள் செய்ய வேண்டி அந்த விட்டு கொடுப்புகளின் மூலமாக அந்த கதையை தெரியுபடுத்தக்கூடிய நிலை என்று வருகின்ற பொழுது அதை வேறு இடத்துல எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இன்று தீபா மேத்தா அவர்கள் அஹ் பிராம்டனில் இருந்து இந்தியாவின் கதையை எடுக்கிற காட்சிகளை கூட செய்யக்கூடிய ஒருவர் ஆதன் இருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இது அங்கு செய்ய வேண்டும் தான் அந்த காலத்தில் ஒரு ஒரு இன அழிப்பை செய்வதற்கு அரசாங்கத்துடன் தான் இந்த கதையை சொல்ல வேண்டும் என்றால் அந்த கதையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அல்லது அங்கிருக்கக்கூடிய அஹ் எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு ஒரு ஒரு பிரச்சனையாக வரக்கூடும் என்றால் அதை அங்கு செய்ய வேண்டிய தேவை என்பதில்லை இது இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும் இந்த தீபா மேத்தா அவர்களை நீங்கள் மணிரத்னம் ஒப்பிடுவது அப்படி எல்லாம் செய்வது என்பது ஒரு ஒரு அப்போ ஒப்பிடுவது போல என்னன்னு சொன்னால் தீபா மேத்தா அவர்கள் தன்னை ஒரு மனித நேயத்தை மனித உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அதை அதற்காக ஒரு ஆக்டிவிஸ்ட் டைரக்டராக தான் தன்னை பற்றி பேசிக்கொள் செயற்பாட்டலாம் அது ஒரு ஒரு அப்படித்தான் அவர் தன்னை தன்னை பற்றி பேசும் அவரை படங்களை பார்த்துக் கொண்டிருந்த நாங்களும் அதற்காகத்தான் அவரது படங்களுக்கு ஆதரவு அது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு விதத்தில் வித்தியாசப்படும் இரண்டாவதா பார்க்கின்ற பொழுது இது கனடிய அரசாங்கத்தின் ஆதரவோடு உதவியோடு எடுக்கப்பட்ட படம் இது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ப்ரொடியூசர் ஆரோடு கதை இல்லை பணம் நாங்கள் எங்கள் பணத்தை கொடுத்து எங்களுக்காக எடுக்கப்படுகின்ற படமாக காட்டப்பட்டு எடுக்கப்பட்டதாக தான் இருக்கு நிச்சயமாக அந்த அந்த விண்ணப்பங்கள் அந்த அந்த படிவங்கள் கொடுக்கின்ற பொழுது அல்லது சிபிஎஸ்சி சொல்லுகின்ற பொழுது அல்லது டெலிஃபிலிம் சொல்லுகின்ற பொழுது தமிழர்கள் இங்கு இவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் அவர்களது கதை என்றுதான் இது கூறப்பட்டிருக்கும் நிச்சயமா அதை வைத்துத்தான் இது அவை இதை நாங்கள் மணிரத்னம் அப்படி செய்தார் மணிரத்னம் ஒருபோதுமே நான் ஒரு மனித உரிமைக்காக குரல் அடிக்கொள்வதில்லை அதை மணிரத்னம் அரசாங்க உதவியை நம்பி அந்த படம் எடுத்ததில்லை திரைப்படங்கள் பல வந்திருக்கு பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாகிடும் இந்த திரைப்படம் கனடிய தெரிவாக இந்த திரைப்படம் தமிழ் திரைப்படமாக பிரதிபலிக்கப்படும் தமிழர்களுக்காக எடுத்ததாக கூறப்படுவது என்பது இவ்வளவு விடயங்களையும் செய்துவிட்டு இது எங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் என்பது என்பது மிகவும் ஒரு எங்களது எங்களது அறிவை மிகவும் கேவலப்படுத்துகின்ற விடயமாக தான் பார்க்கலாம் இந்த முடியும் தொடர்பாக ஒரு ஆதங்கத்தை லெனின் எம் வெளியிட்டார் நானும் ஒரு படம் எடுத்தேன் இதே போன்று சம பாலனத்தவர்களுடைய பிரச்சனையை மையமாக வைத்து மூன்று கிழமைக்கு முன்னரான திரைப்படம் வெளியானது அதை பற்றி யாருமே பேசவில்லை ஆனால் இதை பற்றி எல்லோருமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அன்றொரு என்றொரு விடயத்தை சொன்னார் எங்களுடைய கதைகளை நாங்களே சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இதன் காரணமாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றொரு அஹ் கருத்தையும் அவர் அங்கே முன்வைத்திருக்கிறார் ஆனால் இந்த திரைப்படத்திலே ஒரு சர்ச்சை இருக்கிறது அதிருப்தி இருக்கிறது வேதனை இருக்கிறது தங்களுடைய அடையாளம் சிதைக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு கோபம் இருக்கிறது புரிகிறது ஆனால் மறுபுறத்திலே இதன் மூலமாக ஒரு ஒஸ்கார் அளவுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் தமிழ் சமூகம் சார்ந்த ஒரு கதைக்கும் அல்லது அதுல சிலருக்கு பணியாற்றுவதற்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில பங்களிப்பு செய்வதற்கோ கிடைத்திருக்கிறது இது ஒஸ்கார் என்பது பெருங்கனவு அது கமலஹாசனுக்கும் பெருங்கனவு அஹ் அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு வளர்ந்து வருகின்ற கலை உலகத்துல எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை அடையாளம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் டப்பிங்ல இருந்தாவது கிடைத்திருக்கிறது அஹ் இதையே நாங்கள் சீரழிக்க வேண்டும் இதையே நாங்கள் அளவுக்கு பெருதுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள் அது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன நிச்சயம் அவஸ்கார் என்பது கூட ஒரு ஒரு விதத்திலே சந்தைப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்ற அது ஒரு ஒரு மேற்கத்திய ஆதிக்கத்தை உள்ளடக்கிய ஒரு 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 வடிவம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்றன ஆனால் அது கலைஞர்களுக்கு மிக ஒரு பெரிய கனவாக இருந்த உண்மை இதில் நான் கூற வேண்டிய விடயம் என்ன சொன்னால் தமிழர்களுக்கான படத்தை படமாக எப்பொழுது பார்க்கின்றோம் இதில் தமிழர்களாக ஒரு அஹ் ஒரு அந்த நான் ஒரு கேரக்டர் நான் படம் அஹ் பார்க்க விரும்பவில்லை ஒரு கேரக்டருக்காக அந்த அந்த திரைப்படத்தில் ஒரு கேரக்டரில் தமிழும் சிங்களவர்கள் இரண்டு இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கின்றார் என்பதும் இறுதி கட்டத்தில் தமிழர்கள் சிலர் குரல் கொடுத்தார்கள் அதுவும் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்புக்கு பின்பு குரல் கொடுப்பதற்காக ஒருவர் குரல் கொடுத்தார் என்பதையும் வைத்துக் கொண்டு இது தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்போடு பார்க்கின்ற பொழுது இதில் தமிழர்களின் பங்களிப்பு என்பது இங்கே இருக்கின்றது பாதிப்பு என்பது பெரிய அளவில் இருக்கிறது சிறிய அளவு பங்களிப்பு அவை இந்த படத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதை இதை கொண்டாடுவதன் மூலமாக அதாவது இப்படியான திரிவுபடுத்தப்பட்ட கதைகளையும் இவ்வாறாக தமிழை கொச்சைப்படுத்தப்பட்ட விடயங்களையும் நாங்கள் ஏதோ உங்களுக்கு அந்த அற்ப வேளையில் கிடைக்கின்ற அந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் என்று சொன்னால் இதே ஒரு பாணியாக தொடரப்போம் இப்படி செய்தால் தான் இப்படி சொன்னால் தான் திரைப்படங்கள் உருவாகும் என்பது போல ஒரு பாணியை உருவாக்கி என்று சொன்னால் இதுக்கப்புறம் இது ஒன் வை ஸ்ரீட் இப்படியே போய்கொண்டே இருக்கும் அதே இந்த மாதிரியான விடயங்களில் அந்த அந்த பிரசிடென்ட் செட்டிங் என்பது மிக முக்கியம் அந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கத்தை ஒரு எதிர்ப்பாக காட்டுவது என்பதன் காரணம் என்னவென்று சொன்னால் இது எங்களை பயன்படுத்துகின்ற எங்களுக்கு வரலாற்றை விரிவுபடுத்துகின்ற விடயங்களாக செய்யப்படுகின்ற பொழுது அதற்குரிய எதிர்ப்பை நாங்கள் சரியான வழியில் காட்டாவிட்டால் இது ஒரு ஒரு ட்ரெண்டாக மாறிவிடும் எல்லா இயக்குநர்களுக்கும் இல்லை நீங்கள் நீங்கள் சொன்ன முடியத்தின் அடிப்படையில் என்னுடைய கேள்வி இருக்கிறது அண்மையிலே விஜய் சேதுபதி விவகாரத்தை நாங்கள் பார்த்தோம் முத்தையா தன்னுடைய திரைப்படத்தில் நடிக்க கூடாது என்பதுக்கு ஒரே ஒரு காரணம் அரசியல்தான் எங்களுடைய அரசியல் சார்ந்து அவர் சொன்ன கருத்து முத்தையா முரளிதரன் சொன்ன கருத்து தமிழர்களை அவமதித்து விட்டார் தமிழர்களுடைய வரலாற்றை தெளிவுபடுத்திவிட்டார் அல்லது தமிழர்களை அழிப்பவர்களுக்கு துணை போய்விட்டார் என்பதற்காக அதை ஒட்டு மொத்தமாக எதிர்த்தார்கள் அதிலும் கொரோனா காலத்தில் இணையத்தின் மூலமாகவே நடந்தது வர்ச்சுவல் ப்ரொடெஸ்ட் நடந்தது ஆஹ் இறுதியிலே ஏதோ ஒரு வகையிலே விரும்பி விரும்பாமல் அவர் அந்த திரைப்படத்திலிருந்து விலகக்கூடிய நிலைமைக்கு வந்தது ஆனால் பனிபோய் விவகாரம் தொடர்பில இருக்கக்கூடிய சர்ச்சை அல்லது ஆதங்கம் உண்மையாக இருந்தால் ஏன் தமிழ் சமூக மட்டத்திலே ஒரு சலசலப்பு அந்த அளவுக்கு ஏற்படவில்லை ஒரு சேப்பாட்ட தளம் சார்ந்து அல்லது கலைப்படைப்பு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் வகை என்று பார்த்தாலும் கூட அவர்களிலும் கூட எல்லோரும் இதை எதிர்க்கவில்லை படைப்பாடிகள் என்று சொல்லுகின்றவர்களோ அல்லது கலைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோ அவர்களும் கூட எல்லோரும் எதிர்க்கவில்லை ஒரு சிலர் தான் அதில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் ஒரு அந்த மேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குரல் பதிவு செய்யப்படவில்லை அதை ஏன் நினைக்கிறீர்கள் முதலாவது காரணம் தீபா அமேதா மீது இருந்த நம்பிக்கையும் இந்த புத்தகம் அப்படியே புத்தகத்தில் இருப்பது போல படமாக்கப்படும் என்ற நம்பிக்கையும் அது பலருக்கு அந்த படத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது என்ன நடந்தது என்பது விளங்க விளங்குறது அதாவது ஏற்கனவே எனக்கு கூட நான் சொன்னேன் நான் கூட ஒரு ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு படமாக இருந்ததன் காரணம் என்னன்னு சொன்னா அது அவர் மீது இருந்த நம்பிக்கையும் அதே நேரத்தில் இந்த பட புத்தகம் சரியான முறையில் எடுக்கப்படும் இரண்டாவது விடயமாக பார்க்கலாம் ஒரு பக்கத்தில் வந்து இது தமிழை கொச்சைப்படுத்துகின்றது கலாச்சாரத்தை கொள்ளுகின்றது என்று போட்டு மறுபக்கத்திலே அந்த திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுக்கின்ற கலைஞர்கள் இருக்கின்ற பொழுது அது எவ்வாறு அது அஹ் இந்த மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டமாக இது மாற மாறும் ஏன்னென்னு சொன்னால் நாங்கள் தொகுதிப்போசிக்க வேண்டும் எங்களுக்கு இது ஒரு கலாச்சாரம் கொல்லப்படுகின்றது இல்ல மொழி சீரழிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தால் நாங்கள் இந்த வழியிலே இது பிறகு முக்கியமான ஒரு விடயம் ஆகும் இப்பொழுது எங்களை பற்றி ஒரு நூறு படம் வந்துவிட்டால் ஒரு படம் இப்படி வருவது என்பது தெரியாது எங்களை பற்றி படங்கள் இப்பொழுது போதிய அளவு வெளிப்படையாக கூறக்கூடிய அளவிலே அதுவும் தேசிய அளவிலே பொது பொதுநியோட்டத்திலே வரக்கூடிய ஒரு ஒரு படமாக வருகின்ற பொழுது அது சரியான முறையில் வர வேண்டும் என்ற ஆதங்கம் எல்லாருக்கும் இப்போ காரணம் ஆனால் இந்த படத்தை பற்றிய தெளிவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு விடம் சமூகத்தில் இந்த இந்த விடயத்தில் பல்வேறு விதமான அதாவது தமிழர் நடிக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி தமிழர் தான் நடிக்க வேண்டுமா என்று கேள்வி அதாவது விடுதலை புலிகளாக நடிப்பவர்களே சிங்களவர்களாக வைத்து அவர்கள் பேசுகின்ற தமிழை கொச்சைப்படுத்துகின்ற முறையிலே பேசப்பட்ட ஒரு படம் வருகின்றது என்றால் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே நாங்கள் இது தமிழக படமாக இருந்தால் பெரிய அளவில் குரல் கொடுத்திருப்போம் அந்த ஒரு 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 காட்சி மட்டும் அப்படி இருக்குன்னு சொன்னால் அவை இதில் இதில் இந்த புரிந்து புரியாத வராதற்கு காரணம் என்ன சொன்னால் இப்பொழுது

கலை நீங்கள் பார்க்கவில்லை பங்களிப்பு செய்தவர்களை நீங்கள் வலிந்து திணித்து ஒப்புதல் பார்க்கிறீர்களா அல்லது அவர்கள் மூலமாக இந்த பதிலை தான் எதிர்பார்க்கிறீர்களா என்ற கோணத்திலே நான் கேள்வி கேட்கிறேன் என்று வந்திருக்கிறது அவை இப்படி இப்படி இருக்கின்ற பொழுது அஹ் இந்த திரைப்படத்திலே காண்பிக்கப்படுகிற வலிந்து பேலன்ஸ்ட் போஸ்ட் பேலன்ஸ்ட் சொல்வார்கள் இது ஒரு வகையிலே அந்த கதையை சமரசம் செய்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்றவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் தர்மம் அதுதான் அறம் என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே அல்லது முற்போக்கு சிந்தனைவாதிகள் மத்தியிலே அவை அவர்களுக்கு உங்களுடைய 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 பதிலை எதிர்பார்க்கிறேன் இல்ல இல்ல முற்போக்கு சிந்தனைவாதிகள் என்பது இதுவரைக்கும் இப்பொழுது ஏற்பட்ட எதிர்ப்புகளில் இது வித்தியாசமாக இருப்பதற்கான எதிர்ப்பு என்னவென்று சொன்னால் இப்ப மேத்தாவிற்கு முன்பு எடுத்த படங்கள் கம்யூனிட்டிக்கு எதிரானவர்கள் பார்க்கின்ற ஒரு ஒரு கன்சர்வேட்டிவ் இருக்க இருக்கக்கூடியவர்களின் எதிர்ப்புகள் அல்லது மதவாத சக்திகளின் எதிர்ப்புகள் என்பது அதிகமாக இருந்தது இதுவரைக்கும் இப்பொழுது தமிழர்களிடையே இந்த எதிர்ப்பு தலைமை தாங்குவார்களே கியூர் தமிழ் கலெக்டிவ் அவர்கள் தான் இதை இது ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனையோடு இருக்கின்ற எதிர்ப்பு ஒரு ஒரு இனத்தின் வழியையும் ஒரு 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 வழியையும் சொல்லுகின்ற படமாக வரவேண்டியது அதற்கு மாறான முறையிலே எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல பின்பும் அவர் பேசுகின்ற போது கூட எந்த விதமான ஒரு விதத்திலும் தான் தவறு விட்டதாகவோ அல்லது தான் திருந்திக் கொள்ள திருத்திக் கொள்ளக்கூடிய விடயங்கள் இருக்கின்றதாகவோ அல்லது இதை இப்படி செய்யலாம் என்று போல எந்த விதமான ஒரு விதம்ல தமிழர்களையே பாதிக்கின்ற வகையிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அதாவது இந்த சமூக பிளியான சமூகம் போல காட்டுவதற்கு இந்த சமூகத்தின் எதிர்ப்பு என்பது தவறான கோணத்தில் இருந்து வருவதாக காட்டுவதற்காக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தானே மனித உரிமையை செயற்பாடுகளாக தொடர்ந்து அந்த அந்த வடிவத்தை அந்த விம்பத்தை வைத்துக் கொள்வதற்காக தமிழ் சமூகத்தை அவை இப்பொழுது அஹ் என்னை பொறுத்தவரையில் இங்கு வந்து பேசியவர்கள் அனைவருமே ஒரு 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 முற்போக்கு சிந்தனை வடிவத்தில் பார்க்கின்ற பொழுது பல்வேறு பல்வேறு போராட்டங்கள் கலந்து கொண்ட வந்த போராட்டம் இது ஒரு வித்தியாசமான ஒரு எதிர்ப்பு தீபா மேத்தாவின் படங்களுக்கு இந்த எதிர்ப்பு என்பது வித்தியாசமான எதிர்ப்பு ஏன்னு சொன்னால் இந்த எதிர்ப்பு வருவது வந்து முற்போக்கு விட முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர்களிடம் இருந்து வரக்கூடிய எதிர்ப்பாக பார்க்கலாம் அது அந்த வகையில் இதை இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கலைஞர்களாக கலை கலையின் வடிவத்தில் கலையை வந்து ஒரு 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 இடத்திலே தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டால் ஒரு சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட இனத்தை மீண்டும் ஒடுக்கு ஒடுக்குமுறை செய்வதற்கோ அல்லது அந்த ஹீலிங் அதாவது ஒரு வழியில் இருக்கக்கூடிய சமூகம் இதை பார்த்த போது அந்த வழியில் இருந்து விடுபடுவதற்காக உதவ வேண்டிய அந்த வழியை மீளே உருவாக்குகின்றது என்று அஹ் குவேட்டாமல் அஹ் கலெக்டிவே சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை புரிந்து கொண்டவர்களாக எங்களுடன் இருக்கக்கூடிய அந்த கோட் அண்ட் கோட் முற்போக்குவாதிகள் ஏன் இல்லை என்று கேள்வி அனுப்பினது அது இந்த வடிவம் ஒரு ஒரு கலைப்படைப்பா நான் ஏற்கனவே கூறிய போல எங்களிடம் நூறு படங்கள் வந்து விட்டால் இருநூறு படங்கள் வந்து விட்டால் இருநூறு ஒன்றாக இது வந்து இருந்தால் அது ஒரு இது ஒரு பிரசிடென்ட் செட்டிங் ஆக இந்த படத்தை தமிழர்களுக்கான படமாகும் தமிழர்களின் கதையை சொல்கின்ற படமாகவும் தமிழர்களின் வேலியை பிரதிபலிக்கின்ற படமாகவும் வியாபாரப்படுத்துவதற்கும் விளம்பரப்படுத்துவதற்கு முற்படுதும் தமிழ் படமாக இதை ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படமாக அனுப்ப முற்படுவதெல்லாம் ஒரு ஒரு சூழல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இது ஒரு தகுதியான படமாக இல்லை என்பதுதான் கருத்து சார் நன்றி நீதன் ஷான் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் பல விடயங்கள் பேச விருப்பம் இருந்த போதிலும் நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டதை விட நேரம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசிக் கொள்ளும் இணைவர்களை மனித கொள்ள வேண்டிய இருக்கிறது நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் பொறுமைக்கும் நன்றி நன்றி வணக்கம் சீமாத்தம் எழுப்பும் இரவு ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்து கருத்தாடல் நிகழ்ச்சியில் நாங்கள் மற்றொரு கருத்தாடரை இணைத்துக் கொண்டிருக்கிறோம் இவரை நாங்கள் அரசியல் நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் உங்களுக்கு நிறைவேமானவர் இருந்த போதிலும் இன்னொரு பக்கம் இருக்கிறது அவருக்கு கலைத்துறை சார்ந்த ஈடுபாடு ஆர்வம் அதிகம் அதை தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர் திரை விமர்சகராகத்தான் அவரை கலைத்துறை வட்டம் பார்க்கிறது அஹ் திரை விமர்சனம் சார்ந்து அவர் புத்தகங்களையும் வெளியிட்டிருக்கிறார் ஆஹ் ஆழமாக இந்த படைப்புகள் சார்ந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒருவர் அவர்தான் ரதன் ராகு இப்பொழுது எங்களோடு இணைந்து கொண்டும் இந்த திரைப்படம் சார்ந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொள்ளவிருக்கிறார் வணக்கம் ரதன் ராகு அவர்களே வணக்கம் வணக்கம் ரதன் ரகு இந்த திரைப்படம் தொடர்பில் உங்களுடைய கருத்தை முதல் சாராம்சமாக சொல்ல முடியுமா இல்ல இந்த படம் வந்து தீபா மேத்தா எடுக்கிறான் என்று எனக்கு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பாக தெரியும் அப்பொழுதே வந்து தீபா மேத்தா மேல் எனக்கு இருக்கிற ஒரு அதி தீவிரமான நம்பிக்கையால் நான் படத்தை பற்றிய எந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தவில்லை இப்படம் வந்து சர்ச்சைக்குரிய விடயங்களை வெளிப்படுத்தி இருக்காவிட்டால் நான் இந்த படத்தை பார்த்திருக்கவே மாட்டேன் ஏனால் தீபா மேத்தா இப்படி படம் எடுப்பா என்பது கடந்த காலங்களில் பல படங்களாக நான் பார்த்திருக்கிறேன் குறிப்பாக மற்றது சல்மான் குஸ்டின் போன்ற படங்களில் இருந்து எனக்கு தெரியும் தீபா மேத்தா வந்து ஒரு நாவலை முறையாக படமாக்க முடியாது என்பது இது இந்த படம் வந்து ரெண்டு சமூகத்துக்குரிய படம் ஒன்று தமிழ் சமூகம் இரண்டாவது வந்து ஆஹ் ஒரு தற்பாலியர் சம்பந்தப்பட்ட சமூகம் அப்ப இந்த ரெண்டு சமூகத்தை பற்றியும் ஒரு தெளிவான உங்களுக்கு அஹ் அல்லது தெளிவாகவோ நீங்கள் இல்லை என்றால் இந்த படத்தை சரியாக இந்த நாவலை சரியாக படமாக்க முடியாது இந்த படத்துல வந்து மூன்று பிரச்சனைகள் இருக்கிறது மொழி பிரச்சனைக்கு அப்பால் கூறப்பட்ட வரலாறு சம்பந்தப்பட்ட தெளிவின்மை அதாவது வரலாறு திரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லலாம் அந்த பதிமூன்று பேர் கொல்லப்பட்ட விஷயம் பதிமூன்று பேர் வந்து இராணுவத்தினர் தான் கொள்ளை அதுல கொல்லப்பட்ட வந்து இராணுவத்தினர் ஆனால் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது மற்றதாக குறிப்பிடப்படவில்லை

எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு கதை அப்படி இருந்தும் இங்கே என்ன எங்கே அவர் மலினப்படுத்தி விட்டார் என்று எவ்வாறு நீங்கள் அதை அடையாளப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய வார்த்தைகள் இல்லை இல்ல இல்ல ரெண்டு மூன்று விடயங்கள் குறிப்பிடுகிறேன் ஒன்று வந்து அந்த அந்த சிறுவன் வந்து சிங்கள நண்பன் வந்து அந்த வீட்டுக்கு போகும் பொழுது சிங்கள நண்பன் என்று தெரிந்து கொண்டுதான் அந்த வீட்டிலே வந்து அவர்களை வரவேற்கிறார்கள் அந்த சகோதரி தொடக்கம் எல்லாரும் அந்த அந்த நண்பன் வந்து சிங்களவன் சிங்களவர் என்று தெரிந்து தான் விரைவிக்கிறார் ஆனால் பிறகு வந்து அடிக்க விரைக்க அதாவது அந்த பெற்றோர் வந்து அடிப்பதற்கு காரணம் இவரது தற்பாலிய ஆளர் என்ற காரணத்துக்காகத்தான் இவருக்கு இவர கண்டிக்கணும் ஆனா அந்த சிறு திருப்பி பாடசாலையில அடிக்க வைக்க சிங்களவர் என்ற காரணத்துக்காகத்தான் நீ வந்து என்னோட கதைக்கிறாய் இல்லை என்று தான் அதாவது படம் வந்து ஒரு ஒரு கருத்துல இருந்து இன்னொரு கருத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது

அவர் நடவடிக்கைகளில் முற்படுகிறார் இவ்வாறான தற்காலிகளால் ஒரு நாளும் திருமணத்துக்கு ஓமன் சொல்ல மாட்டார்கள் அப்படி ஓமன் சொன்னாலும் வந்து பிறகு வந்து கடைசியில படம் முடியக்க வந்து அவர் இந்த குடும்பத்தை விட்டு போன ஓடிவிட்டதாக காட்டப்படுகிறது இது ஒரு டீ கிரேட் மெத்தல் வந்து அந்த இவர் சார்ந்த சமூகம் வந்து சிங்களவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற சமூகம் அந்த சமூகம் வந்து இந்த தற்பாளியர்களுக்கான விமர்சனங்களை முன்வைக்கல இந்த குடும்பம் தான் விமர்சனத்தை முன்வைக்கிறது ஆனால் நாவல் நாவல் இந்த கருத்தோட்டத்துல பாக்க சமூகம் சார்ந்த விமர்சனம் தான் இருக்கிறது ஆனால் படம் வந்து குடும்பம் சார்ந்த விமர்சனத்துக்கு தான் வருகிறது ஆனா அதே குடும்பம் தான் கனடாவுக்கு வருகிறது இறுதியில் ஒரு வசனம் வருகிறது இங்கு ஏதோ சுதந்திரம் கிடைத்து விட்டனர் அப்ப அதே குடும்ப உறுப்பினர்கள் இங்கு வரும்பொழுது எவ்வாறு அந்த சுதந்திரம் அவருக்கு கிடைக்கும் இந்த இது வர பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கிறது ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் விரிவாக ஆழமாக கலைக்கப்பட வேணும் ஆனா இதுதான் இந்த படத்தின் பிரதாமி ரச்சனை என்னன்னா தீபாமேதாவை பொறுத்தவரையில தீபாமேதா இந்த சப்ஜெக்ட்ல வந்து கிளியர் இல்ல அப்ப இந்த சப்ஜெக்ட்ல கிளியர் இல்லாமல் நீங்க ஒரு படம் எடுக்க வந்து இந்த விதா பிரச்சனை வேற அந்த விஷயமா இந்த நிகழ்ச்சியை தயார் செய்வதற்கு முன்னர் பலரோடு பேசியிருக்கிறேன் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்றவர்களும் சரி அல்லது அதுக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்களும் சரி பலரோடு பேசுகின்ற பொழுது தீபா அமைத்தாவை மட்டும்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த கதையினுடைய கதாநாயகனே ஷியாம் செல்வத்துறை அவர்தான் அந்த தன்னுடைய கதையிலிருந்து தடுவனாக அதை கொடுத்திருக்கிறார் அவரோடு இணைந்து அவர் அந்த வசனகர்த்தாவாக இணைந்திருக்கிறாரே தவிர ஆஹ் தீபா மே்தா ஒரு திரைப்பட இயக்குனராக தனக்கு ஒரு படைப்பு தொகை பெற்றிருக்கிறது அதுக்கு அவருடைய கதையை அவர் பெற்றிருக்கிறார் ஆனால் இந்த கதை சொன்ன சியாம் செல்வத்துறையை நெல்லூரும் விட்டுவிட்டார்கள் என்று கல்வி தானே இல்ல இல்ல ஒரு ஒரு கதையை வந்து ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஒரு இயக்குனருக்கு கொடுக்கும் பொழுது இது வந்து இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் போன்ற பலர் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் அப்ப திரைக்கதி ஆசிரியருக்கு பலருக்கு தெரியாது இந்த படம் எவ்வாறு வரப்போகுன்றது என்று வந்து தனியா சியாம் செல்லத்துறை மாத்திரம் எழுதவில்லை சியாமும் தீபாவும் சேர்ந்து எழுதுறார்கள் சியாம் செல்லத்துறை சில விஷயங்களில் ஆனா ஸ்கிரிப்ட் இந்த படமாக விரைக்க வேறு வடிவத்துல வந்திருக்கலாம் சியாம் அதுல உடன்பட்டு உடன்பட்டிருக்க முடியாது ஆனா படமாக வந்து விட்டது சரியான அது அதுல வந்து எடிட்டர் கேமராமேன் என்றது டிராக்டர் இந்த மூணு பேரும் மிக முக்கிய பங்களிக்கிறார்கள் அப்ப இவர்கள் இவர்கள் எல்லாரும் நாங்கள்தான் இவர்கள் எல்லாரையும் தான் நாங்கள் குற்றம் சாட்ட வேண்டும் என்ன இந்த படத்துல வந்து மிக மோசமான டெக்னாலஜி பிரச்சனை எடித்திங் அப்ப இந்த எடிட்டிங் வந்து சரியாக இல்லை என்று சொல்லும் பொழுது இவ்வளவு பிரச்சனை சரியன் அப்ப படம் வந்து ஈவன் கலம்பு சவன் அதாவது ஒரு மேட்டுக்குடி வர்க்கத்தை தான் காட்டப்படுகிறது அதுல ஒரு சாட்சி வருகிறது சுமதிருவான் பின்னணி கொடுத்த அந்த அம்மாச்சி பாத்திரம் வந்து ஒரு வீட்டுக்கு போய் சண்டை பிடிக்கிறார் நம்மவே கொழும்பில் இருக்கிற மீட்டுக்குடி தமிழ் மக்கள் வந்து சிங்கள மக்களை சார்ந்து தான் அப்ப அப்பா அந்த பாத்தி வந்து நகை நகை கற்று நகைச்சுவை மாதிரி இருக்காது அது மாத்திரமில்ல அது முடியாது சண்ட முடியக்க அந்த சிங்கள பெண்மணிக வீட்டை வந்து டீ உடிக்க சொல்லி அதே நகரம் சிலருக்கு சிலருக்கு அந்த காட்சி அமைப்பு திரைப்படத்தை பார்த்திருக்க மாட்டார்கள் அந்த காட்சி அமைப்பு இப்படித்தான் அமைகிறது அவர் வந்து தன்னுடைய மகளை இவருக்கு சிங்கள இளைஞர் காதலிக்கிறார் என்ற கோபத்திலேயே தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுகின்ற ஒரு காட்சி அமைப்பு தான் அந்த காட்சி அமைப்பு அவருக்கு பேசுகின்ற பொழுது பிளடி சிங்லிஸ் என்ற குடும்பத்துல நெவர் என்பதுதான் அவருடைய அந்த வார்த்தையாக வருகின்ற பொழுது அவருடைய தந்தையார் முரண்படுகிறார் அவரும் அஹ் தகாத வார்த்தையால் அவரை திட்டுகின்ற பொழுதுதான் அந்த அந்த இளைஞனுடைய சிங்கள தாய் வந்து சொல்லுகின்ற காட்சி தான் அந்த காட்சி அஹ் அவர் கேட்கிறார் கேன் ஐ கப் ஆஃப் டீ என்று கேட்கிறார் அதை விட இரண்டாவது கட்டத்திலையும் வருகிறது மீளும் அவர் சொல்லுகிறார் இஃப் யூ கம் நியம் ஐ டோன்ட் ஐ வில் கில் யூ என்று அந்த தாய் சொல்லுகிறார் சொல்லுகின்ற பொழுது மீளும் அந்த 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 இளைஞனுடைய சிங்கள தாய் சொல்லுகிறார் முட்ஜு லைக் அ பிஸ்கட் என்று கேட்கிறார் இந்த இதைத்தான் நீங்கள் சொல்ல வந்த பாத்திரம் நினைக்கிறேன் அது அது சாத்தியம் இல்லை மோசமான சாத்தியம் இல்லை இது வந்து ஒரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிங்கள மக்கள் வந்து இந்த விஷயத்துல நெகோசியேட் எல்லாம் ரெடியா இருக்கிறோம் நாங்கள் தான் பின்னு கிணிக்கிறோம் என்ற ஒரு தன்மையும் காட்டப்படுகிறது தோ இப்ப இன சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு மேலே இருக்கிற இனவாதங்கள் சில காட்சிகளில் காட்டப்பட்டால் கூட ஆனா அடிநாதத்தில் ஒரு சொனர் ஒன்று சிங்கள மக்களுக்கு மேல் இருக்கிறது மேட்டது எனக்கு இந்த சியாம் செல்லத்துறை முருகேள்வி என்றால் மூல நாவல் பெண்மணியா தான் இருக்கிறது அதான் உண்மை ஆனால் இங்கு வந்து தமிழ் பெண்மணியாக மாற்றப்படுகிறது அது ஏன் என்று இருக்கிறது சரியா ஆமா ஷியாம் செல்வத்துறை அவர்கள் இந்த கதை மூலமாக அவர் தன்னை தமிழராக நினைத்து கதையை உருவாக்கினாரா அல்லது ஒரு சிங்களவராக நினைத்து அந்த கதையை உருவாக்கினாரா என்ற கேள்வி வருகிறது மீளம் மீளம் அதை பலரும் கேட்கிறார்கள் அவர் யார் நீங்க அவருடைய தந்தை அப்படி தமிழாக இருந்தாலும் கூட அவருக்கு தமிழ் பேச தெரியாது எழுத தெரியாது படி படிக்க தெரியாது என்றால் அவர் யாரென்று சொல்லுகின்ற பொழுது அவர் தன்னை ஒரு சிங்களவராகவே தன்னை அடையாளப்படுத்துகிறார் என்றால் மதர் டங் என்ற அடிப்படையிலே டமல் இஸ் நாட் மை மதர் டங் மை மை டங் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒரு சிங்கள சிந்தனையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கதையை பற்றி தமிழர்கள் இந்த அளவுக்கு கொள்ள வேண்டும் ஒரு கிளிமரலாம் தானே ஆனால் வந்து நீங்கள் தமிழாக காட்டிக்க தான் பிரச்சனை வருகிறது நீங்கள் இனி இனியவன் என்ற படத்தை நாங்கள் கடுமையாக விமர்சித்தோம் அவர் கூட தமிழ்தான் அந்த படத்தை எடுத்திருந்தார் இதே போலதான் இந்த இந்த படம் வந்து தமிழ் தமிழ் மொழியில் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் நீங்கள் தற்பாலியர்கள் என்று சொன்னால் கூட தமிழ் மக்கள் கலைக்கப்படுகிறது கலைக்கப்பட்டதா கேள்வி ஒரு படத்தை படமாக எடுப்பது என்பது வேற படத்தை புறப்படுகின்ற கருத்தை வேற இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் இருக்கிறது தீபாமேதாக்கு படம் எடுக்க தெரியாது என்று கூறினால் அது பிழை தீபா ஏதோ ஒரு படம் எடுத்துக்கின்றான் அது பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கிறது அது அதுமை ஆனால் அங்க கூறப்பட்ட கருத்துக்கள் சரியாக பிள்ளையோ அல்லது அந்த சமூகம் சார்ந்து அவர் சரியாக சொல்லி மிக குறிப்பாக இந்த ஆஹ் அந்த இலங்கை சமூகம் வந்து தற்பாளியர்களை இவ்வாறு பார்க்கின்றது என்ற விமர்சனமே இவ்வாறு முன்வைக்கப்படவில்லை மேலோட்டமாக வருகிறதொழிய முழுமையாகவே முன்வைக்கப்படவில்லை சரி இதிலே தமிழ் மொழி இப்போ அந்த பேச்சு வழக்கு அது வட்டாரத்துக்கு வட்டாரம் வித்தியாசமானதாக இருக்கிறது கொழும்பு தமிழை இப்படித்தான் அவர்கள் பேசியிருப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது என்றால் ஒரு எலிட் குடும்பமாக உயர்கூடியாக செல்வந்த குடியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு கதையை மையமாக வைத்து அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அவை அதற்கு அந்த பேச்சு வழக்கிலே ஒரு கலப்பு இருக்கும் சிங்கள கலப்பு இருக்கும் ஆங்கில கலப்பு இருக்கும் வட்டார கலப்பு இருக்கும் இதை பற்றி எல்லாம் ஏன் இந்த அளவுக்கு அலட்டி கொள்ள வேணும் என்று மாதிரி இருக்கிறார்கள் எனக்கு மொழி பிரச்சனையில வந்து இல்ல மொழி பிரச்சனையில வந்து நான் வந்து அந்த பாத்திரங்கள் எவ்வாறு ததைக்கின்றன என்று பார்க்கும்பொழுது எனக்கு இருந்த பிரச்சனை வந்து ஒரு பாத்திரத்துக்கு இரண்டு பேர் டப்பிங் செய்த மாதிரி ஒரு அந்த அதாவது அவர்கள் உரையாடும் பொழுது தெரிகிறது அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது ஒன்றில் நீங்கள் அந்த தமிழை கதைக்க வேண்டும் சில நேரங்களில் தூய தமிழையும் சில நேரங்களில் கதைக்கும் பொழுது கேள்வி எழுகின்றது எனக்கு அதுதான் பிரச்சனையாக தெரிகிறது இப்ப தமிழ் அதே தான் எங்களுடைய பேச்சுவளே இருக்கிறதான சாமானிய பேச்சுவாக்கிலே இருக்கிறதான நாங்கள் வீடுகளில் பேசுகின்ற பேச்சுவளக்கில் இருக்கிறதானே சாமானிய வழக்குல

படங்கள் எல்லாம் கொமர்ஷியல் வேலியூவான படங்கள் மணிரத்னம் வந்து மேலே இருக்கிறது என்று சொல்லி கூறித்தான் படம் எடுத்தார் மணிதத்ரம் அவாறுதான் படம் எடுப்பார் அது வேறு பிரச்சனை ஆனால் தீபா மேதா வந்து அப்படி இல்லை தீபா மேத்தா வந்து தன்னை ஒரு தன்னை ஒரு மனித உரிமைவாதி காட்டிக் கொண்டு காட்டிக்கொண்டு சச்சக்கிரிய படங்களை எடுத்து பேரெடுத்துக் கொண்டிருக்கிற தீபாமேதா மீது நாங்களே இவ்வாறான விமர்சனங்களை வைக்கலாம் அதாவது நீங்கள் இந்த மொழியை வந்து வர கையாளுகின்றீர்கள் என்று டெக்னிக்கலா வந்து டைம் கிடைத்தும் வந்து இப்ப உதாரணத்துக்கு சுமாதிரூபன் வந்து ஒரு பாத்திரத்துக்கு சரியாக டப்பிங் செய்யலும் என்றால் ஏன் மற்ற பாத்திரங்களுக்கும் முறையாக நீங்கள் டப்பிங் செய்யப்படவில்லை சரி ஓகே அவ்வாறு தமிழ் கலைத்தது சரி என்று கூறினால் நீங்கள் ஏன் வேறு ஆக்களை வைத்து டப்பிங்குக்கு முயற்சி செய்தீர்கள் இந்த கல்யூ அழுகிறது தானே இப்ப நீங்கள் அந்த அங்கே வந்து கலைக்கப்பட்ட தமிழ் ஓகே இவ்வாறுதான் கொழும்பில் இருப்பவர்கள் கலைத்தார்கள் என்று கதை கலைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் ஏன் நீங்கள் டப்பிங்கு முயற்சி செய்தீர்கள் வெளிநினை கூறினார் தானே முயற்சி செய்ததால் அப்ப இந்த கல்வியின் வல இதே நீங்க செய்வா நீங்க மொழி உண்மையா சொல்ல இந்த மொழியை விட படத்தில் கூறப்பட்ட ரெண்டு விஷயங்கள் அதாவது தற்பாலியர்கள் சம்பந்தப்பட்ட விடயமும் மற்றது கூறப்பட்ட அரசியல் கருத்துக்களும் தான் பிரச்சனையாக இந்த மொழியை விட மிக மோசமானது இவை ரெண்டும் நன்றி ரதன் ராகு உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசிக்கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சேமா தமிழிபிரவு ஒலிபரப்போடு அணிந்திருக்கிறீர்கள் பனிபோய் திரைப்படம் தொடர்பாக கருத்துக்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் பனிபோய் திரைப்படம் தொடர்பில் சமூகத்திலே பிரதிபலிக்கின்ற கருத்துக்களை மையமாக கொண்டு அதுக்கான உடை தேடும் ஒரு நிகழ்ச்சியாக சமூகத்தினுடைய அந்த பிரதிபலிப்பை பதிவு செய்யும் ஒரு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த உடையில் மற்றும் ஒருவரை நினைத்துக் கொள்ளவிருக்கிறோம் இவரும் உங்களுக்கு அரசியல் கலந்துரையாடல்கள் மூலமாக அறிமுகமான ஒருவர்தான் இருந்த போதிலும் அவருடைய அடிப்படை கனவுகள் கூட ஒரு திரைப்பட தயாரிப்பு என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது அல்லது தமிழ் சார்ந்த அவருடைய படைப்புகள் சார்ந்து இருக்கிறது அவரை இப்பொழுது நாங்கள் இணைத்துக் கொள்ளவிருக்கிறோம் இந்திரன் ரவீந்திரன் கனடாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட அஹ் கனடா இந்தியா ஒரு கூட்டு தயாரிப்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக பணியாற்றியவர் அதேபோன்று போன்று அந்த இயக்கம் முதல் அதனுடைய கதை கரு உட்பட்ட பல விடங்களில் இணைந்து பணியாற்றிய ஒருவர் கவிஞரும் கூட அவருடைய வரிகளிலே உருவான பாடல்தான் அவ என்னென்னவோ சொல்லிப்பட்டு போடா போ போராடா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடல் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள் சுய மாதம் மேலே ஆமாம் அந்த திரைப்படம் தனிப்படும் மலர்வனும் என்ற திரைப்படத்திலேயே இந்திரன் ரவீந்திரன் பணியாற்றியிருக்கிறார் இப்பொழுது அவரிடம் இருந்து கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம் வணக்கம் இந்திரன் ரமீந்திரன் வணக்கம் உதயன் வணக்கம் நேர்களே வணக்கம் இந்திரன் எங்களுடைய வலிமையான நிகழ்ச்சியிலிருந்து இது சற்று மாறுபட்டது திரைப்படம் சார்ந்து ஆனால் உங்களுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு விடயம் கூட கூடபோய் தொடர்பில் உங்களுடைய கருத்தனை மேய்சொருக்குமாக ஆஹ் பனிபோய் ஒரு ஒரு இயக்குனராக அவருக்கு அவருடைய படைப்பு சுதந்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் ஒரு பார்வையாளராக அல்லது ரசிகர்களாக அவருடைய படைப்பு சுதந்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் அவர் ஒரு புகழ்மிக்க இயக்குனர் என்ற அடிப்படையில ஆஸ்கார் விருதுக்கு தேர்ந்தெடு கனடாவிலிருந்து கனடா சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற படம் என்ற அடிப்படையில அந்த படம் தொடர்பான தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கான விமர்சனங்களுக்கும் படம் தின்ற கரு கதை விவரங்கள் தொடர்பான அரசியல் பிரச்சனைகளுக்கும் அவர் அந்த விமர்சனங்களை சந்திக்க வேண்டியதும் அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதும் ஒரு ஒரு வகையில் பொறுப்பு தான் உதவ படம் எடுப்பதற்கு எந்த அளவுக்கு படைப்பு சுதந்திரம் இருக்கிறதோ அதே போல் சர்ச்சையான விஷயங்களை சொல்வதற்கும் குறிப்பாக டெலிஃபிலம் போன்ற கனடாவினுடைய பொதுமக்கள் வரிப்பணத்தில் இருந்து வரிப்பணத்தை பாவித்து எடுக்கப்பட படமொன்றுக்கும் கனடிய மக்களின் கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தீவா தாக்கு இருக்கிறது படைப்பு சந்திரம் அவருக்கு இருக்கிறது அதே நேரம் பொறுப்பு பதில் விமர்சனத்தை சந்திக்க வேண்டிய பொறுப்பும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது இப்பொழுது அதுலேயே பாதகமான குறைபாடுகள் அல்லது விமர்சனத்துக்குரிய வேண்டும் நீங்கள் அடையாளப்படுத்துகின்ற விடிய என்ன முதலாவது ஒரு படைப்பை எந்த தளத்தில் இப்பொழுது இங்கே மணிரத்தினம் இளம் இழ இழப் திரைப்படங்களை முழுமையாக எடுக்கவில்லை என்ற குறை இருக்கிறது தென்னாளியிலே கமலஹாசன் கிரதை வலிக்கவில்லை என்ற குறை இருக்கிறது அது உண்மையிலேயே அது அவர்களுடைய தரத்தை தான் காட்டுகிறது அவர்களுடைய தரத்தின் வீழ்ச்சியை தான் காட்டுகிறது ஈழத்தமிழர்கள் என்பது மட்டுமல்ல நீங்கள் உலகின் எந்த ஒரு மூலையில் நீங்கள் படம் எடுக்க போனாலும் அந்த மூலையில் உள்ள அத்தனை விடயங்களையும் அச்சு அசலாக எடுப்பது தான் உங்களுடைய படைப்பின் திறனை உங்களுடைய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் அந்த இடத்திலே தீவா அமைத்தா ஒரு உன்னதமான படைப்பாளி என்ற தகுதியில் இருந்து இந்த படத்தின் மூலமாக மேலும் கீழ இறங்குகிறேன் உதாரணமாக நாங்கள் கெமரோனை எடுத்துக்கொள்ளலாம் டைட்டானிக் படம் எடுக்கும் பொழுது கலிபெக்ஸ் காவரில் இருந்து மீட்பு கப்பல் நூறு கிலோமீட்டர் நூறு கடல் மேலக்காக அப்பால் மூழ்கிய கப்பலினுடைய மீட்பு கப்பல் புறப்பட்ட கலிபெக்ஸ் காவரில் கூட ஆறு மாதங்கள் முகாமிட்டிருந்து அந்த என்விராமென்ட் அவர் உள்வாங்கினார் என்று போட்டிகளில் கூறுகிறார் ஒரு படைப்பாளிக்கு அந்த கதையை உள்வாங்குவது மட்டுமல்ல அந்த சூழலை அந்த உணர்வுகளை உள்வாங்குவது மிகவும் முக்கியம் அந்த இடத்திலே இந்த படம் அதே போல ஹாலிவுட் படங்களில் நீங்கள் பாத்திருக்கீங்க லைவ் ரெக்கார்டிங் இருக்கும் டப்பிங்குக்கு போகும் பொழுதே படத்தினுடைய பாதி உணர்வு செத்து விடுகிறது ஏனென்றால் படத்திலே பேச்சுக்கும் முகபாவனைக்கும் நே நேரடி தொடர்பு இருக்கிறது அதில் பேசுபவர்களுக்கு என்ன பேசுகிறோம் என்பதை விளங்காமல் பேசுகின்ற ஒரு சூழ்நிலையில் படம் எடுக்கும் பொழுதே அந்த படம் பாதி செத்து விடுகிறது அப்படி பார்க்கும் பொழுது தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி அதனுடைய மொழி கையாளையிலும் சரி அதுதான் அரசியல் இது இரண்டு விளையங்களிலுமே படம் பாதி சேர்த்து விடுகிறது அடுத்ததாக அரசியல் இந்த படத்திலே வந்து அரசியல் அதாவது உண்மைக்கு முன்பால் நடைநிலை நடைநிலை என்பது கிடையாது உலகிலே நடைநிலை என்று உண்மையிலே ஒன்றும் கிடையாது உண்மைதான் இருக்கிறது ஆகால் இங்கே உண்மையை சொல்வதா நடைநிலையாக நிற்பதா என்ற தடுமாற்றத்தில் தீவாமேதாவும் குழுவினரும் இருந்திருக்கிறார்கள் <laughs> <laughs> அது அண்மை காலமாக இல்லை பல காலங்களாக தமிழ் மக்களிடம் இந்த நடுநிலை கோர்த்திய பல பலர் நடுநிலை முகமூடிகளோடு உழவுவார்கள் வருகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது அதற்குள் அவரும் இருக்கிறார் ஆகையால் அவர் நடுநிலை பயணம் முற்பட்டு அவர் படத்தினுடைய உண்மைத்தன்மையை தொலைத்து விட்டு இருக்கிறார் ஆகையால் இங்கே உண்மையை சிங்கள மக்கள் சார்பாக இருந்து உண்மையை சொல்லியிருக்கலாம் அல்லது தமிழ் மக்கள் சார்பாக இருந்து உண்மையை சொல்லியிருக்கலாம் இங்கே நடைநிலைகளில் சமரசம் செய்ய வழி கிட்டதால் இந்த படம் அரசியல் ரீதியாக நான் விமர்சனங்களை சந்திக்கிறது நான் ஒரு சிங்கள மகனாக இருந்து இந்த படத்தை பார்ப்பேன் என்றால் கூட ஒரு சிங்கள மகன் ஒன்றை எதிர்பார்த்து கூட இந்த படம் பூர்த்தி செய்யவில்லை தமிழ் மனமாக பார்க்கும் பொழுது கூட தமிழ் மக்களுடைய உண்மைகளை கூட இந்த படம் பூர்த்தி செய்யவில்லை ஆகால் அரசியல் ரீதியாகவும் இந்த படம் வந்து அஹ் நடைநிலை பணம் உட்பட்டு தடம்புரண்டிருக்கிறது ஆஹ் இதுல இந்த தமிழ் பேச்சு வழக்கு இருக்கிறதானே அந்த பேச்சு வழக்கிலே தவறு நடந்து விட்டது அது தமிழை சிதைத்து விட்டது என்ற ஒரு விடயம் மொழி சார்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் பிரதான விடயங்களிலே ஒன்று ஒன்று இந்த தன்னிக்கையாளர்கள் தொடர்பான அடையாளம் சரியாக வந்திருக்கிறதா என்பது மற்றது மொழி சார்ந்தது மற்றது வரலாறு சார்ந்தது மற்றது இந்த பாத்திரங்களை தெரிவு செய்தல் என்ற விடயம் இருந்தாலும் கூட இதிலேயே அந்த மொழி திருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அந்த வாய்ப்பும் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது பெறப்பட்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுகிறது ஆனால் இதுல ஏதோ ஒரு வகையிலே தமிழ் மக்களுடைய உதவியும் கோரப்பட்டிருக்கிறது அவருடைய பங்களிப்பும் இருந்த போதிலும் கூட அந்த மொழி செடுமை அங்கே இல்லை என்றால் அதுக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் அதற்கு ஒரு வகையில் எல்லோரும் தான் பொறுப்பு முதலாவது உதயன் படத்தினுடைய அத்தனை விடயங்களுக்கும் இயக்குனர் தான் பொறுப்பு அஹ் படம் லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது படம் சிக்கலான கால சூழ்நிலையில் எடுக்கப்பட்டது என்கின்ற காரணங்கள் எல்லாம் ஒரு ஒஸ்கார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட படமாக இருக்கின்ற நிலையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களாக இருக்கார் இப்பொழுது நாணயங்களும் சேர்ந்த ஒரு படம் எடுத்தால் மக்களிடம் நாங்கள் நிறைய மன்னிப்புகளை நிறைய விளக்கங்களை கூற முடியும் ஆனால் ஒரு வரிப்பணத்திலே இயங்குகின்ற ஒரு ஒரு கனடாவின் ஒரு சப் படிக்குள்ளால பன் பண்ணப்பட்ட ஒரு படம் என்ற அடிப்படையிலே பொதுமக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அவர் தீவா மேத்தாவும் அவர் குழுவினர் சார்பாகவும் கூறப்படுகின்ற இந்த காரணங்கள் அந்த தளத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு தமிழ் மக்களுடைய உடையத்தை குறைந்தளவும் சொல்லப்படு வழி தளத்திலே சொல்வதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் என்ற ஒரு பார்வையிலே சில பேர் பார்க்கிறார்கள் அது அவர்களுடைய பார்வையாக இருக்கலாம் அதில் சரியும் இருக்கலாம் ஆனால் ஒரு ஆஸ்காருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற படம் என்ற அடிப்படையிலே அங்கே தரத்துக்குரிய விமர்சனத்தை வைத்து பார்க்கும் பொழுது அவர் கூறுகின்ற எந்த காரணங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு முதல் முதல் பொறுப்பும் முழு பொறுப்பும் அவர்தான் இதிலே கூடவே இங்கே கனடாவிலே அறியப்பட்ட இயக்குனர் அவர்கள் இருக்கின்ற இந்த படத்திலே பங்காற்றினதாக அவர் இன்னொரு வானொலியிலே கூட சொல்லியிருந்தார் அவர் எக்ஸலண்ட் என்று சொல்லி இருந்ததாக கூட குறிப்பிட்டு இருக்கிறார் ஆனால் இங்கே அவர் பொறுப்பு கூற இல்ல இந்த படத்துல தீவாமேத்தா உட்பட லெனின் சிவம் உட்பட ஒருதரும் பொறுப்பு கூறிய மாதிரி தெரியவில்லை என்னன்னு சொன்னால் இத அவர் இப்பொழுது கூட எனக்கு தீவா இருந்த அதிருப்தியை தாண்டி எனக்கு சகோதரர் மீது அதிருப்தி கூட இருப்பது இந்த அவர் விளக்கமாக சொல்லி இருக்கிறார் எனக்கு பின்னர் தான் தயாரிக்கப்பட்டு முழுமையாக முடிந்த பின்னர் தான் எனக்கு காண்பித்து இதிலே திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள் இந்நாள உதவியை நான் செய்திருக்கிறேன் மூன்று பாத்திரங்களுக்கு தெரிவி செய்து இந்த டப்பிங் செய்வதற்காக நான் அந்த உதவியை செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் எனக்கும் தனக்கு அதுலேயே திருப்தி இல்லை என்று ஒரு விடிய சொல்லியிருக்கிறார் இல்லை அவர் அவர் குறிப்பிடுகிறார் அப்பா கரெக்டர்ல வேறு வேற்றுமொழி பேசுறவர் நல்லா பேசிருக்கார் எக்ஸலண்டா வந்திருக்குன்னு சொல்றேன் ஆஹ் வேற்றுமொழி பேசுறவர்கள் தமிழை எக்ஸலெண்டா பேசுகிற நீ ஒரு நான் அந்த படைப்பாளி இந்த இடத்திலிருந்து பார்க்கிறேன் ஒரு படைப்பாளி அந்த கதையை அந்த இடத்திலே சரியா செய்திருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதா வேற்றுமொழி பேசுகிறவர் நல்லா என்று பாராட்டுவதா சிவாமே தாத்தானே எங்க வேறு இடங்களிலே அவர் இங்கே குறிப்பிட்டு லெனின் சிவம் அவர்கள் உட்பட்ட இதிலே பங்காற்றிய தமிழ் பெயர்களில் தான் அவர் சாட்டி விட்டு போகிறார் அவர்கள் நல்லா இருக்கிறது என்று சொன்னது இந்த டப்பிங் குடியத்திலே அவர்கள் நல்லா இருக்கிறது என்று பாராட்டு சான்றிதழ்கள் தந்து இருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறார் அதற்கு முறையாக மறுப்பறைக்கையோ முறையான விளக்கத்தையோ அடுத்த தரப்பில் இருந்து லெனின் சிவம் உட்பட்டவர்கள் சொல்லவில்லையே அவர்கள் அதை அதை வேறு விதமாக அணுகி கொண்டு செல்கிறார்கள் இது இது ஒரு பொறுப்பில்லாத தன்மை தானே இது நியாயமான கருத்தை முன்வைத்தார் எங்கள் படைப்புகளை நாங்கள் ஊக்குவிப்பதில்லை எங்கள் படைப்புகளை நாங்கள் மேம்படுத்துவதில்லை அதுக்கான அங்கீகாரத்தை வழங்குவதில்லை அப்படியாக இருக்கின்ற பொழுது வேற்றுமொழியை சார்ந்தவர்கள் படம் எடுக்கின்ற பொழுது வாரான பிரச்சனைகள் குறைகள் வந்தே தான் தீரும் அதை தவிர்க்க முடியாது என்ற ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காரு தானும் ஒரு படம் முடித்த உருவாதிரைப்படும் யாருமே பேசுவதில்லை ஆனால் பணிபோய் தொர்பாக நீங்கள் ஒரு தனி நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள் என்று குறிச்சா அவர் முன்வைத்தார் நான் நான் உதயன் ரூபா லெனி நவ் சிவம் அவர்களுடைய இதற்கு முந்தைய கண்ணன் ரிங் படத்தை நன்றாக ப்ரமோட் பண்ணியவர்களில் நானும் வருவேன் நான் உலக பாராட்டி இருக்கிறேன் உலக ப்ரோமோட் பண்ணியிருக்கேன் அதை பற்றி எழுதி கூட இருக்கிறேன் இந்த தீபா மேத்தா அவர்களுடைய பனி பனிபோய் திரைப்படத்தை ஒரு ஒரு பேசுபொருளாக பொருளாக இதுல ஆரம்பிப்பதற்கு முக்கிய இதுல நான் ஈடுபடுவதற்குரிய முக்கிய காரணம் ஈழத்தமிழ் திரைப்படம் தொடர்பாக சில தெளிவு தெளிவுறுத்தர்கள் கலைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் மக்களுக்கும் வேண்டுமென்ற ஒரு 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 நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஈடுபடுவதற்கு ஆர்வம் காட்டினான் சொன்னால் அதே போல ரூபாவடம் தொடர்பாக இருப்பதே அவர்களை பொறுத்தளவில் நல்லபடியாக தான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அஹ் போராட்டம் சரியாக காட்டப்படவில்லை திரைப்படத்திலே ரூபாவடத்தில் மட்டும் சரியாக காட்டியிருக்கிறீர்களா ரூபா படத்தில் நீங்கள் கதாநாயக கதாநாயகனாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற சோபா சக்தியின் எழுத்துக்கள் எத்தனை சர்வதேச அரங்கிலே தமிழ் மக்களை காட்டி கொடுத்திருக்கிறது என்பது சாதாரண பொருமக்களுக்கு தெரியுமா அவர்களை அவர் சோபா சக்தி போன்றவர்களை நாங்கள் எவ்வாறு எந்த அடிப்படையிலே தமிழ் மக்களினுடைய கலைஞர்களாக எந்த அடிப்படையிலே கொண்டாட முடியும் அவர் கலைஞனாக இருக்கலாம் கலைஞனுக்கு தகுதி கொண்டவராக இருக்கலாம் இங்க எல்லா இடமும் அரசியல் திணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அரசியலால் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் எவ்வாறு சோபா தமிழ் மக்களை தன்னுடைய புனைவுகளால் தமிழ் மக்களுக்கு அபகித்தியையும் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்துக்கு இழுக்கையும் ஏற்படுத்தி தந்த சோபாசக்தி போன்றவர்களை நீங்கள் கதாநாயகனாக கொண்டாடும் போது அதை நாங்கள் எப்படி ஆதரிப்பது அதை எப்படி நாங்கள் கொண்டாடுவது இதிலே ஒரு முரண் இருக்கிறது ஏன் நாங்கள் நாங்கள் மேத்தாவை நோக்கி கையை காட்ட முதல் எங்களுடைய இயக்குநர்களை நோக்கி நாங்கள் கையை காட்ட வேண்டும் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீர்கள் மேத்தா மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறோம் அந்த முதல் விமர்சனத்தை நீங்கள் வலைமொழிகிறீர்கள் அதிலே மிக 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 முக்கிய விமர்சனமாக வருவது ஈழப் போராட்டம் சரியாக காட்டப்படவில்லை என்பதை சோமே கொள்ளுகிறார் அவ்வாறு நீங்கள் தீவா மேத்தா மீது ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறீர்கள் மறுபக்கம் ஈழப் போராட்டத்தை மிகவும் கேவலப்படுத்திய சக்தி கதாநாயகனாக வைத்து நீங்கள் ஒரு படத்தை தயாரி படத்தை இயக்கி போட்டு அந்த படத்தை பார்க்கவில்லை என்றும் மக்களிடமும் கலைஞர்களிடமும் நீங்கள் குறைபட்டுக் கொள்கிறீர்கள் எந்த என்ன வகையான முரண்பாடு சொல்லுங்கள் முரண்பாட்டில் இருந்து கலைஞர்களும் திரையுலகம் முதல் வெளிவேறப்படும் வெளிவேறப்பட்டால் தீவாமேத்தா மாதிரி ஆயிரம் பேர் படம் எடுத்தாலும் அவர்களை கைனேட்டிக் கதை பற்றி எந்த அரங்கதையும் கிடையாது இந்த முடியத்திலே எப்பொழுது தமிழ் சமூகம் என்று பார்த்தால் நான் பலரிடம் கேட்ட கேள்விதான் அதனுடைய தலைவலாக தான் இதையும் கேட்கிறேன் தமிழ் சமூகத்திலிருந்து ஒரு பெரும் எழுச்சியாக இதை பலர் எதிர்க்கவில்லை அது ஒரு விடயம் புட்டு புட்டு அவமதிக்கப்பட்டு விட்டது என்ற பொழுது கிளந்தெழுந்தவர்கள் இந்த விடயத்திலே அந்த தூரத்துக்கு செல்லவில்லை முத்தையா மொழிதரன் விவகாரத்திலே கிளந்தெழுந்தவர்கள் அந்த தூரத்துக்கு செல்லவே இல்லை தாங்கள் செயற்பாட்டு தளத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் சத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள் நாங்கள் கலைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள் நாங்கள் முற்போ முற்போக்குவாதிகள் அங்கீகாரத்தை ஆக வேண்டும் இதை யாராவது எதிர்த்தால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள் புலி எதிர்ப்பை தங்களுடைய தமிழின எதிர்ப்பாக வரித்துக் கொண்டு கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் மீதும் கூட செய்ய பாட்டத்தெல்லாம் பாயவில்லை கேள்வி கேட்கவில்லை என் அண்மையில் கூட ஒரு ஆஹ் வானொலியிலே இது சார்ந்தோர் இடம் இடம்பெறுகின்ற பொழுது இந்த ஆதரிக்கின்ற தரப்பிலிருந்து ஒரு கருத்து பகிரப்படுகிறது வானொலியில் வெங்காயம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதுக்கு ஒரு ஆஹ் சில தரப்புகள் சென்று தங்களுடைய கருத்துக்களை ஆதரவாக விடுகிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன இல்ல தமிழ் தமிழ் சமூகம் வந்து பல்வேறு தமிழ் சமூகம் மட்டுமில்லை எல்லா இடங்களிலுமே சமூகம் பல்வேறு பல்வேறு விடத்தில் பல்வேறு விதமாக பல்வேறு மயப்பட்டு நிற்கிறது அது ஒரு உலக மயமாக்கலின் சமூகம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இயங்கு திசையில் மட்டும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் உலக சமூகங்கள் அத்தனையுமே போய்கொண்டிருக்கின்றது ஒரு இயல்புதான் இந்த இயல்புக்குள் பாதிக்கப்படும் ஒரு சமூகமாக இனப்படுகொலைக்கு உள்ளான ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் தங்களை எப்படி தக்க வைப்பது தங்களை எப்படி முன்னகர்த்தி கொண்டு செல்வது என்பதில் விருப்பு பொறுப்பு என்கின்ற இரண்டு விடயங்கள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது இதிலே நான் ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பு நான் இந்த திரைப்படத்தை தான் எடுக்க வேண்டும் அல்லது இந்த கதையை தான் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய பொறுப்பு இதிலே சிவா மேத்தாவை பேசும் பொழுது கனடானுடைய யோகன் என்பவர் கூட ஆர்மேனிய இனப்படுகொலை தொடர்பாக படம் எடுத்திருந்தார் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருடங்களுக்கு பின்பு தன்னுடைய தன்னுடைய ஏற்பட்ட இனப்படுகொலையை ஒரு படமாக எடுத்திருந்தார் கனடாவினுடைய ஜீவா மேத்தாவை புகழ்பெற்ற ஒரு முன்னணி இயக்குனர் அவர் தனக்குரிய பொறுப்பை உணர்ந்திருந்தார் செய்திருந்தார் அவ்வாறு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை உணராத வரைக்கும் ஏனையவர்கள் முகத்துக்காக அஞ்சி என்னென்னு சொன்னால் முதல் படத்தையும் ஐந்தாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது பத்தாவது படத்தையும் அதே அளவுக்கு தரம் குறைவாக எடுக்கின்றவர்களை கூட கொண்டாடுகின்ற முகத்துக்காக கொண்டாடுகின்ற ஒரு சூழலில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய படைப்புகள் தரமாக வராது அதே போல எங்களுடைய படைப்புகளுடைய அரசியலை நாங்கள் எந்த அரசியலில் அதிகம் எங்களுடைய படைப்புகள் முன்வர வேண்டும் என்பதை மக்களும் விமர்சகர்களும் முன்கொண்டு செல்லாத வரை அரசியல்கள் வேறுபேறு விதமாக வருவதற்குரிய வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் ஆனால் அது அதற்கான காலம் இப்பொழுது இப்பொழுதுணைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் மக்கள் மக்களுக்கு தேவையான இனப்படுகொலை அம்பலப்படுத்த தேவையான தங்களுடைய விடுதலைக்கு தங்களுடைய நிரந்தர இருப்புக்கு தேவையான அரசியலை முன்கொண்டு செல்கின்ற நபர்களை படங்களை புரொமோட் பண்ண வேண்டியது மக்களுடைய கடமை அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியது எங்களுடைய கடமை என்று நினைக்கிறேன் அதை செய்ய வேண்டும் நன்றி இந்திரன் ரவீந்திரன் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசிக்கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றிப்பலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள் கருத்தாடல் நிகழ்ச்சியில் ஃபனி பாய் திரைப்படம் தொடரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் இந்த திரைப்படத்தில் குறிப்பிட்ட அளவு பங்களிப்பு செய்த ஒருவரை இணைத்துக் கொள்ளவிருக்கிறோம் இவரை கலை உலகம் நன்றாகவே அறியும் இலக்கிய படைப்பாளிகள் நன்றாகவே அறிவார்கள் இயல் இசை நாடகம் என்ற அடிப்படையிலே அவருக்கு ஆத்மாத்தமான பிணைப்பிடிப்பது ஆனால் இவர் இயற்பிலே ஒரு பேராசிரியர் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் கருணாநிதி சேரன் ருத்ரமூர்த்தி அவர்கள் இருந்த போதிலும் அவரை ஒரு கவிஞராக அடையாளப்படுத்துவதை தான் தனக்கான கௌரவமாக எண்ணக்கூடிய ஒருவர் அவர் இந்த திரைப்படத்திலே ஒரு சிறப்பு ஆலோசகராக பணியாற்றியிருக்கிறார் அதற்கான அங்கீகாரத்தை இந்த திரைப்பட குழு சார்பிலே தீபா அமீதா அவர்களும் வழங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பங்கு இந்த தமிழ் மொழியாக்க துறையிலே அவருடைய பங்கு கணிசமாக இருந்திருக்கிறது அவருடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்வோம் வணக்கம் கலாநிதி சேரன் அவர்களை உங்களை கவிஞர் சேரனாக அழைப்புதான் உங்களுக்கு விருப்பம் என்று தெரியும் கலாநிதி சேரன் வணக்கம் கலாநிதி

இந்த திரைப்படத்தினுடைய மூலக்கதையையும் திரைக்கதையையும் எழுதியவர் ஷியாம் தல்வதுரை கருத்து முரண்பாடுகளுக்கு அப்பால் அவர்களுடைய நீண்டகால நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் இருந்து நண்பர் அது முதலாவது திரைய இந்த திரைப்பட பிரதியை ஸ்கிரிப்ட் எழுதிய பிற்பாடு அவர் அந்த அந்த என்னிடம் கொண்டு வந்து அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை கேட்டார் என்னுடைய கருத்துக்களை முதலாவது என்னவென்றால் முழுவதும் ஆங்கிலத்திலேயே எடுப்பதாகத்தான் அவருடைய திட்டம் தமிழ் மொழியோ சிங்கள மொழியோ இடம்பெறுவதாக அதில் எந்த திட்டமும் அவருக்கு இருக்கவில்லை ஆனால் அந்த பிரதியை வாசி பிற்பாடு நான் சொன்னது நீங்கள் இந்த படத்தை எடுப்பதனால் ஆஹ் தமிழும் சிங்களமும் பெறாமல் இந்த படத்தை எடுப்பது சரியல்ல அது பொருத்தமாக இருக்காது உங்களுடைய அந்த திரை வலு சேர்க்காது ஆகவே நீங்கள் அதை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நான் சொன்னேன் அது என்னுடைய முதலாவது கருத்து ஆனால் ஷியாம் சௌதரி அவர்களுக்கு இந்த படத்தை ஒரு ஆங்கில படமாக எடுப்பதுதான் என்று உங்களுக்கு தெரிய மைக்கேல்தாஜினுடைய படம் மிக முக்கியமான எல்லா படங்களும் ஆங்கில மொழியில தான் வந்திருக்கு தமிழ் அங்க சேர்க்கப்படையில ஆனால் அந்த படம் அந்த அந்த பிரதியை கொண்டு போய் தீபா மேத் அவர்கள் எழுதப்படுற தீபா அமேதா சொன்னா இந்த படத்துல வந்து தமிழும் சிங்களமும் பாரதம் சேருன்னு சொன்ன மாதிரி நல்லதுன்னு சொல்லி ஆகவே அந்த அந்த படத்துல அறுபத்தி ஏழு காட்சிகள்ல வந்து தமிழர்கள் சேர்த்தார்கள் சரி அவைய அந்த காட்சிகள் தமிழ் உருவாக்கம் சேர்க்கப்படுவதற்கான பொறுப்புகள்ல உங்களுடைய மிக இந்த படத்துல தமிழும் சிங்களமும் சேர்க்கப்படுவதற்கான பொறுப்பையும் அதனுடைய சாதகங்களையும் சரி சரிபிளைகளையும் நான் பொறுப்படுக்கிறேன் என்ன சொன்னால் நான் வலியுறுத்த வலியுறுத்தி இருக்காவிட்டால் இந்த படத்தில் தமிழும் வந்திருக்காது சிங்களம் வந்திருக்காது அது முதலாவது கருத்து வேறு எந்த காரணங்களுக்காகவும் இந்த படத்தில் தமிழ் சேர்க்கப்படவில்லை சிங்களம் சேர்க்கப்படவில்லை அது முக்கியம் இரண்டாவது இந்த படத்துல பெறக்கூடிய தமிழ் வசனங்களை அஹ் ஷியாம் செல்வதில் எழுத முடியாது என்ன அவருக்கு தமிழ் தெரியாது தீபாமேதாவுக்கு தமிழ் தெரியாது ஆகவே அந்த வசனங்களை அவர் வந்து ஆங்கிலத்தில் எழுதினார் அந்த வசனங்களை நான் தமிழில மொழிபெயர்க்கவில்லை காட்சிகளுக்கு கேட்ட மாதிரி மொழிபெயர்க்க முடியாது அவ்வளவு அந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை தமிழில திருப்பி எழுதி கொடுத்தேன் அவ்வளவு தான் என்னுடைய பங்கு ஒரு ஒரு பொதுவான அடிப்படையில் எழுதி கொடுத்தீர்கள் அப்படியா இல்ல பொதுவான அடிப்படையில் எழுதி கொடுக்கவில்லை என்ன சொன்னால் அந்த காட்சி எல்லாம் கொழும்புல நடக்கக்கூடிய கருவாக்காட்டு கொழும்புகள் தமிழ் குடும்பத்துல நடக்குது அந்த குடும்பம் பிரித்தானியர் காலத்திலேயே யாழ்ப்பாணத்தை விட்டு வழியாறிய குடும்பம் அவர்கள் அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு போகவில்லை அப்படி ஏராளமான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அங்க இருக்குது சரிதானே உங்களது நீரந்திர செல்வம் ராதிகா குமாரசுவாமி குமார் மன்ன அப்படி ஏராளமான குடும்பங்கள் அங்க இருக்கு அவர்கள் பேசுற தமிழ்லேயாவது வேற ஒண்ணும் ஆனா அந்த தமிழ் எனக்கு தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன் நான் ஒரு பொதுவான தமிழிலே கொடுத்து விட்டவர்கள் நான் சொன்னேன் நீங்க உங்களுடைய சொந்தக்காரர்கள் உங்களுடைய நண்பர்கள் காலங்காலமாக இந்த கொழும்புகள் இந்த மேத்தட்டு உயர்தரவருக்க கொழும்புல நீங்கள் வீட்டுக்களை பேசுற தமிழ்ல அது சரி பெறதான்னு நீங்க பாருங்க சொல்லுங்க அப்படி அவருடைய அந்த இரண்டாவது பாகத்துக்கான பொறுப்பை எடுத்து செய்தவர்கள் யார் அதை யார் சரி பார்த்தார்கள் அது அவருடைய ஸ்ரீ யாம் உறவினர்கள் அவர்களுக்காக தமிழ் அந்த அந்த இடங்கள்ல தமிழ் பேசுறவங்களை அவர்கள் தான் அதை செய்தார்கள் திருப்பி முடிவு பண்ணுது ஆனா பெரும் பெருமளவில் மாற்றம் இல்லை இந்த ஆக்சென்ட்ல மாற்றம் இருக்கும் ஆங்கில கலப்பிங்கள கலப்பு வந்திருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப உங்களுக்கு தெரியும் நான் மேல கமா சமாப்பண்ணு சொல்றத எப்படி அந்த அந்த சூழல தமிழ்ல வாழ்ற மாதிரி அது மா அது மாதிரி நீங்கள் ஏராளமான சூழ்நிலை வந்து பேச்சு வழக்கு சரியாகவே படத்துல தமிழ் கொழும்பு தமிழ் வழக்கை பொறுத்த வரையில ஆஹ் அது ஒரு சமச்சீரட்ட முறையில இருக்குது பல பல இடங்கள்லயும் அது சரியாக வந்திருக்கு பல இடங்கள்ல வந்து அது சரியாக வரவில்லை அதால அங்க ஒரு தன்மை இருக்குது அந்த தன்மை அந்த படத்தினுடைய உரையாடலுடைய ஒரு குறைபாடாகத்தன் இருக்குது அவர் ஆனால் அந்த அதை அவர்கள் நிவர்த்தி செய்திருக்க வேண்டும் அதை அவர்கள் நிவர்த்தி செய்திருப்ப நேர்த்தி செய்தார்கள் நீங்கள் ஒரு தமிழ் பற்றாளர் ஒரு எழுத்தாளர் ஒரு கவிஞர் என்று வருகின்ற பொழுது அந்த திரைப்படத்தை நீங்கள் எழுதி கொடுத்து விட்டீர்கள் ஒரு பொதுவான அடிப்படையில் எழுதி கொடுத்ததா சொன்னீர்கள் ஆனால் இவ்வளவு முழுமையான தயாரிப்பு முடிந்து உங்களுக்கு அந்த திரைப்படத்தை காண்பிக்கின்ற பொழுது அதனுடைய மொழி பிரயோகம் பாவனை தொடர்பாக நான் அந்த அம்மாச்சி கரெக்டரை கேட்கவில்லை அதை தவிர்த்து ஏனையவர்களுடைய அந்த பாத்திரங்கள் தொடர்பில் மொழி பிரயோகம் தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன சுருக்கமா சொல்லுங்க நீங்கள் உண்மையான கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் நீங்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அறிவுபூர்வமான அற்புதமான தமிழ் கவிஞர் இந்த தமிழை பார்த்தவுடன் உங்களுக்கு கோபம் வரவில்லை நீங்க கேட்டுக்கணும்

அவர் ஜூலியஸ் ஒரு பாட்டை முடிவு இருக்கிற பொழுது சொல்லி சத மரணம் அஞ்சாத நெஞ்சத்து ஆடவருக்கு ஒரு மரணம் அது மாதிரி எப்பப்பெல்லாம் பிழையான தமிழ் பேசப்படுகிறதோ எப்போதெல்லாம் பிழையான தமிழ் உச்சரிக்கப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் பிழையான தமிழ் வழங்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எனக்கு வந்து நான் சித்துப்பிழைக்கிறேன் ஏனென்றால் தீபா மேத்தாவோடு எங்களுக்கு தொடர்பில்லை சமூகத்தில் இருக்கின்ற பலருக்கு தொடரவில்லை அவர் ஒரு சில வட்டத்தில் இருக்கக்கூடியவரோடுதான் தொடர்பை இருக்கிறார் அவர்களே நீங்கள் ஒருவர் ஷியாம் லெனின் சிவம் ஒருவர் அவர்கள் மூலமாகத்தான் ஏனைய தொடர்புகளை அவர்கள் மேற்கொள்ள முற்பட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது திரைப்படத்தை பார்த்து விட்டு ஒரு தமிழ் சமூக பிரிதியாக நீங்கள் சொன்னீர்கள் நானே உங்களுக்கு கோபம் ஒரு கேள்வி வந்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு கவிஞராக தமிழ் பெற்றாரனாக அந்த கோபத்தை வாரதியை போற அந்த கோபத்தை உங்களுடைய என்ன பேச விடுங்களேன் என்ன பேச விடுங்களேன் சொன்னால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் சொன்னால் இந்த தமிழ் எப்பொழுதெல்லாம் பிழையாக எழுதப்படுகிறதோ உச்சரிக்கப்படுகிறதோ பாடப்படுகிறதோ பயன்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சாகுறேன்னு சொன்னால் இதுவரைக்கும் தான் ஒரு லட்சத்துக்கு மே அதிகமானதுன்னு நான் சேர்த்து பிடிச்சிருக்கேன் கேட்டுதானே இப்ப உதாரணமா இப்ப இந்த படத்துல இந்த படத்துல இந்த படத்துல ஏற்கனவே வந்த தமிழ் பிள்ளைகளை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன் மறுபடி கேட்டு இருக்கேன் நீங்களும் யோசிக்கணும் உங்களுடைய நிகழ்ச்சியில வந்து கலந்து வண்டாக்களும் யோசிக்கணும் தமிழை தாய்மொழியாக தெரிஞ்சு தமிழை தாய்மொழியாக பேசுபவர்களுக்கே தமிழை ஒழுங்கான முறையில பேச தெரியவில்லை எழுத தெரியவில்லை இப்ப தமிழை ஒழுங்காக உச்சரிக்க தெரியவில்லை அது தமிழ் அது நாட்டியமா இருக்கலாம் தமிழ் ஊடகவியலா இருக்கலாம் தமிழ் செய்தித்தாளா இருக்கலாம் இப்ப உங்களுடைய சுயம்மார்கோ சுயம்மாரில நீங்கள் தமிழ் இந்த உங்களுடைய லோகாவில உணர்ச்சி தெரியாது தமிழ் பண்பல் தமிழ் பண்பல்னு போடுங்க இப்ப தான் காணல ஒரு மணி கேக்க இல்ல அது மாதிரி தமிழ்ல எல்லா வகையான முக்கியமான பாடகர்களுக்கும் ஒழுங்கா நிறைய நேரங்களை தமிழை உச்சரிக்க தெரியும் கேள்வி என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த இரட்டகரல வச்சிருக்கீங்களா இந்த படத்துல இந்த படத்துல தமிழை வந்து அவர்கள் உரிய முறையில கொழும்பு தமிழ்ல பேசினார்களா என்பது அதை தான் நாங்க கேட்கணும் அதுல நிறைய சிக்கல் இருந்திருக்கு அது ஒழுங்கான முறையில பேசப்படையில அதை நாங்கள் கேள்விக்குள்ளாக்கலாம் மாத்து சொல்லலாம் திருப்பி திருப்பிதாங்கன்னு சொல்லி இருக்கிறேன் என்னுடைய கேள்வி என்னென்றால் நீங்கள் இந்த விஷய இந்த விஷயத்தை வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு எங்களுடைய அடிப்படையான தமிழ் பிரச்சனை தமிழனுடைய உச்சரிப்பு தமிழை பேசுவது தமிழை சிக்கல் அது வந்து அந்த பயன்படுத்துவதை பார்க்காமல் வேறு போக முடியாது ஆமா அது புரிகிறது ஒரு பொதுவான அடிப்படையில் எல்லோரும் தமிழை சரியாக பேச வேண்டும் என்று நீங்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த ஆதங்கம் எனக்கு புரிகிறது ஆனால் நீங்கள் கலைத்துறையிலே ஆழமாக ஈடுபட்டவர் இந்த நாடகம் எடுக்கின்ற பொழுது ஒரு கதையை உருவாக்கி அதுக்கு வசனத்தை உருவாக்கி அதைக்கு நடிகர்களை தெரிவு செய்து அவர்களை பேச வைத்து மீள மீளவும் சரியான உச்சரிப்பு இருக்கிறதா சரியாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து நாடகம் எடுக்கின்ற கலாச்சாரத்திலே நீங்களும் இருந்திருக்கிறீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இதிலே ஒரு மொழி பிறழ்வு வருகிறது என்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு கோபம் வந்திருக்கிறது அதை நாம் மறுக்கவில்லை ஆனால் அதை தமிழ் சமூகம் சார்ந்து தீபா மேதாவுக்கு வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக சொன்னீர்கள் என்பதை தான் நான் கேட்கிறேன் முதலாவது இது தமிழ் படம் அல்ல தீபா ஷியாம் செல்வதுரை வந்து முற்றுமுழுதாக தமிழர் அல்ல நீங்க திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னு அவர் சொல்றார் இது இலங்கையர்களுக்கான படம் இதில் தமிழ் தமிழ் அடையாளமும் தமிழ் பற்றி வேறுவது இரண்டாம் பட்சம் இரண்டாவது அவர் என்ன சொன்னா அது முதலே தெரியும் சொல்லியிருக்கேன் இந்த படம் தமிழ் படம் அல்ல தமிழர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல அது தெளிவா தெரியப்பட்டிருக்கு இந்த இந்த உணர்வு தோழமை ரீதியாக நான் ஆதரவு கொடுத்து செய்ய முன்வரதுக்கான காரணங்கள் ரெண்டு இருக்கு முதலாவது இந்த ஜூலை இனப்படுகொலைகள் ஆயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை படுகொலைகளை பின்னும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரதிபலிப்பும் சித்திரமும் அந்த படத்துல வருது ஒன்று இரண்டாவது இந்த படத்தை எடுத்த படத்தை எடுத்த நிறையாளருக்கு அவருடைய அந்த அரசியல் சார்பு காரணமாக ஒரு ஒரு உணர்வு தூரமே கொடுக்க வேணும் எந்த காலகட்டத்திலுமே இந்த படத்தை தமிழ் தமிழ் அடையாளத்துக்காகவோ தமிழ் மக்களிட விடுதலை போராட்டத்துக்காகவோ எடுக்கப்பட்டுதான்

விடுதலை புலிகள் பொதுமக்களை தாக்கவில்லை ஆனால் அவர்கள் தாக்கியதாக காண்பிக்கப்படுகிறது இது ஒரு வரலாற்று தவறு மற்றது மணிக்க விடுதலை புலிகள் தாக்குவதாக ஒரு செய்தி அறிக்கையில் சொல்லப்படுகிறது ஆனால் தமிழர்கள் தாக்கினார்கள் என்று அந்த கொழும்பிலே கொண்டு வரப்படுகின்ற அந்த காட்சியிலே அவர்கள் சித்தரிக்கிறார்கள் தமிழர்கள் தாக்கவில்லை இது ஒரு வரலாற்று தவறாக அங்கே சொல்கிறார்கள் மற்றேது வலிந்து திணித்து நீங்கள் சொன்னீர்கள் நான் இரு கூறுபட்டதாக ஒரு நாங்கள் இருக்கக்கூடாது என்றால் வலிந்து திணித்து அவர்கள் சமரசம் செய்ய முற்பட்டிருக்கிறார்கள் தமிழ் வரலாற்றை இதை நாங்கள் ஒரு தமிழர்களாக முடியுமா இரண்டு கருத்துக்களை முதல்ல நான் சொல்ல முதலாவது எனக்கு பிறகு சொல்ல நேரம் தெரியாது ஒன்று இந்த இந்த படம் ஒரு நல்ல படம் இந்த படத்தை எல்லா தமிழ் மக்கள் உட்பட எல்லோரும் பார்க்க வேண்டும் ஆனால் இப்ப தீபா வந்து சத்யத்ரே போலையோ அல்லது அடூர் கோபாலகிருஷ்ணன் மாதிரி ஒப்பிட தேவையில்லை அலவர் தலைகள் இருக்கு அது முதலாவது இருக்கு ரெண்டாவது இந்த படம் ஒஸ்காருக்கு போறதா இல்லையா என்பது வந்து என்னுடைய சிக்கல அதை கனடிய கனடிய திரைப்பட அக்கள் நான் முதலே சொன்ன மாதிரி வந்து இந்த படம் இது தமிழ் தமிழ் படம் அல்ல பேச்சு தமிழுக்கு முக்கிய பாத்திரம் இருக்கிறது அவர்கள் இந்த ஆங்கிலம் சிங்களம் தமிழ் கலப்பிலே தமிழ் முன்னிலை வாய்க்க வேண்டும் அது ஒரு தமிழ் அடையாளமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை எண்ணி இருக்கிறார்கள் என்று எல்லாம் அறிகிறோம் இல்ல அப்படி நான் அப்படி பார்க்க இல்லையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லை என்னுடைய அந்த அந்த பிரதியை வாசிச்ச போதும் எனக்கு அந்த மாதிரி மாதிரியானது இல்ல அது இலங்கையினுடைய கதை அறிமுகத்தில் ஒரு பாடல் இருக்கிறது பாட்டு பாடுவா பார்த்து பேசுவா பாடல் வருகிறது அது ரிப்பீட் ஆக வருவது கூட மீனவும் மீளம் வருவது கூட காரணம் அந்த தமிழ் அதுல என்பதற்காக உதயன் எனக்கு உடன்பாடு உடன்பாடு இல்லை என்றால் இதை பற்றி மிக தெளிவாக ஸ்ரீயாம் செல்வதே படம் எடுக்க முன்பும் பிறகு வெளியிருக்கிறார் எனக்கும் அவருக்கும் அரசியல் கருத்துக்கள் நிறைய வேறுபாடு இருக்கு அது வேறு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் என்னுடைய அரசியல் கருத்து இது நான் அவர் 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 எழுதினதையும் சொன்னதையும் உங்களுக்கு என்னுடைய அரசியல் கருத்து என்ன சொன்னால் இது ஸ்ரீலங்கன் இது ஸ்டோரி அந்த பிரச்சனை வருது முதலாவது அப்படி சொல்றேன் ரெண்டாவது இந்த என்னுடைய அது அவர் சொல்றேன் என்னுடைய இந்த படத்தினுடைய முக்கியமான நோக்கம் நான் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றிணைந்து இணக்கமாக நல்லிணக்கம் முழு இந்த அடிப்படையில நீண்ட காலத்துக்கு அவர்கள் வாட வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்னுடைய மூன்றாவது நடந்து வந்த இந்த யுத்தத்துல ரெண்டு 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 பகுதியிலும் பிழைபட்டிருக்கிறார்கள் அதே அவர் வெளியே தெளிவாக முதலையும் சொல்லியிருக்கார் படம் எடுக்கைக்கு சொல்லியிருக்கார் படத்தின் கதையிலையும் வேறு இதோடு எனக்கு உடன்பாடு உடன்பாடு என்பது வேற விஷயம் இவ்வளவு தெளிவா இருந்த பிறகு இந்த படத்தை வந்து தமிழ் தமிழ் அடையாளம் தமிழ் படம் தமிழ் மக்களுக்கு நாங்கள் விளக்க தேவையில்லை ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழ் மக்களுக்கு நடந்த அந்த இடப்படுகிற துவக்கத்தை அந்த படம் காட்சிகள் மூலமும் பின்னணி மூலமும் கொண்டு வந்திருக்கு என்பது அது முக்கியம் அது இதுவரைக்கும் தவறாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதானே மச்சூரன் அவர்களை நான் சொல்ல வருகின்றபடியும் இது இதிலே நீங்கள் அவர் அரசியல் ரீதியாக வேறுபட்டார் நீங்கள் உடன்பட்டீர்களா என்பதை கடந்து அதுல ஒரு தவறான சித்தரிப்பு வருகின்ற பொழுது சரி நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை படித்திருக்கிறீர்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் மக்கள் தாக்கினார்கள் என்று தானே வருகிறது அந்த காட்சியிலே அப்படி தமிழ் மக்கள் தாக்கினார்கள் என்று தானே வருகிறது அந்த காட்சியிலே சிறுவர்கள்

ஆனா படத்துல எந்த காட்சியுமே குழப்பமா தான் வருது மிக தெளிவா பார்த்தாங்களே தெரியும் படத்துல எந்த காட்சியுமே குழப்பமா வருது செய்தி அறிக்கைக்கு பிறகு வர்றது சிங்களத்துல சொல்றாள் வந்து தமிழாக்கள் எப்படி எங்களை எங்களுக்கு அடிச்சாலும் நாங்கள் எப்படித்தான் செய்வோம்னா சிங்களத்துல சொல்றேன் நீங்க அதனுடைய இங்கிலீஷ் சப்ரேட்ல பார்த்தா அது இருக்குது அதுக்கு பிறகு அந்த படத்துல இருக்கிற அந்த தமிழ்நாடு ஆடி அவர் அவர்தான் போய் சொல்ற பாரு புலிகள் புலிகள் எவ்வளவு மோசமான பயங்கரவாதிகளா இருக்காங்களே அவர் புலிகலுக்க இருப்பானா அவருக்கு கொண்டு வர ஆனால் ஒரு விஷயம் உண்மை என்னன்னு சொன்னால் இந்த எண்பத்தி மூன்று மக்களுக்கு எதிரான முதலாவது தாக்குதல் அந்த பாத்திரமும் நாங்கள் கர நான் இந்த பாத்திரமும் முரண்படுகிறது போல இருக்கிறது அந்த பிளடி என்று அவர் சொல்லுகின்ற காத்திரம் அந்த ஒரு வீட்டிலே கூடியிருக்கின்ற பொழுது இவர்கள் அந்த ஜன்னலுக்கால் எட்டி பார்க்கின்ற பொழுது ஆர்ஜினுடைய தந்தை சொல்வதல்ல தந்தைக்கு பக்கத்துல இருக்கின்ற பாத்திரம் சொல்லுகின்ற காட்சி அப்படிதான் இல்ல அவர் என்ன சொல்றாரு சொன்னால் அவர் அந்த முழு காட்சியையும் முழு வசனங்களையும் திருப்பி திருப்பி நான் பார்த்து போட்டுதான் வந்து விட்டேன் இரண்டாவது அவர் இப்ப அந்த அதுல அந்த அந்த காட்சியில இவர்கள் மிகவும் குழப்பம் குழப்பம் ஏற்படக்கூடிய மாதிரி தான் எடுத்து அதுக்கான என்ன காரணம்னு நீங்க அவைய கேட்கணும் அந்த வாஷ்கு பேர் என்று சொன்னால் இவர் என்ன சொல்றாரு சொன்னால் இந்த தமிழ் மக்கள் அங்கே தாக்கினால் நாங்கள் இப்ப இவெலுக்கு இப்படிதான் தாக்குறோம் இப்படித்தான் நடக்கும் ஆனா அந்த படத்துல வேற காட்சியிலேயும் முஸ்லீம் முஸ்லீம் மேன்சியோடு செச்சில் இழுத்து கொண்டு போதும் விடும் இது என்னுடைய இஷ்யூ இல்லை இதுல வந்து வரலா வரலாற்றுல இப்ப தீபா மேத்தா விட்டாலும் ஷியாம் அரசியல் அவருடைய அரசியலை தான் நீங்கள் அப்படின்னு கேள்வி ஆக்கணும் அவர் மிக வழியா சொல்றார் எனக்கு என்னுடைய அரசியலின் படி இந்த சாதாரணமான இந்த லிபரல் கொழும்பு ஆஹ் யுனைடெட் நேஷன்ஸ் அல்லது யூனியன் இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஓகே சொல்ற மாதிரி இரண்டு தரப்புகளுமே நியமித்து இருக்கிறார்கள் இரண்டு தரப்புகளுமே மீறி இருக்கிறார்கள் ஆகவே அந்த மாதிரியான பொதுவான நிலைப்பாடு எடுக்கிற அரசியல் தான் அவருடையது கொண்டு வர எங்களுடைய சார்ந்து சொல்லுகின்ற கருத்தையோ உலக முடியம் சார்ந்து சொல்லுகின்ற கருத்தையோ தமிழர்கள் சொல்ல முடியாது

இவர்கள் ஆஸ்காருக்கு அனுப்புறது தமிழ் படம் அல்ல ஆஸ்காருக்கு அனுப்புறது வெளிநாட்டு படம் அதாவது அமெரிக்காவுக்கு வெளியால் வார படம் தான் அது போகுது அது தமிழ் வர்றதுக்காக இந்த இந்த படத்துல இந்த படத்துல நான் எடுக்கக்கூடிய பொறுப்பு என்னன்னு சொன்னால் அவர்கள் ஆங்கிலம் முட்டு முழுதாக ஆங்கிலத்தில் எடுக்கக்கூடிய ஒரு படத்துக்காக இல்ல இந்த படத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் எடுத்தால் சரிவராது இதுல வந்து தமிழும் சிங்களமும் வரவிடும் என்று கொண்டு வந்து சேர்த்த அந்த பொறுப்பையும் அந்த பொறுப்பால வந்து சாதகத்தையும் பாதகத்தையும் வந்து நான் எடுக்கலாம் புரிய புரிகிறது இதுல ஒன்று நீங்கள் பங்களிப்பு செய்ததால் சொல்லுகின்ற அந்த பொறுப்பை நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டீர்கள் பொறுப்பை ஏற்கிறேன் என்று இல்லையா அந்த மொழி மூன்று மொழிகளிலும் வருவதற்கு ஆனால் இதுல அதை கடந்து தமிழ் மக்கள் சமூகத்தின் மத்தியில் ஒரு சாமானிய பொதுமகன் மத்தியிலே ஒரு கோபம் இருக்கிறது எங்களுடைய வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு எங்களுடைய கதையை தழுவி அது ஒரு வரலாறாக படிக்கப்படுகிறது அது ஒரு முக்கியமான இடத்துக்கு செல்ல போகிறது என்றால் மொழி சிதைந்து விட்டது வரலாறு சிதைந்து விட்டது அதிலே தமிழ் அடையாளத்தை பிரதிபலிக்கக்கூடிய பாத்திரங்கள் கதாபாத்திரங்கள் இல்லை அஹ் அதிலே சொல்லப்படுகின்ற மையக்கருவாக இருக்கக்கூடிய தற்பாலனத்தை சேர்ந்தவர்கள் சார்பில் அது சரியாக பிரதிபலிக்கப்படவில்லை என்று அவர்கள் சார்ந்த சமூகம் ஒன்று மூலமாக அல்லது கையெழுத்தை பெறுகின்ற ஒரு மனுவை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு சமூக பிரதிநிதியாக தமிழ் பெற்றாரனாக இந்த முடியும் சார்ந்து மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன இது ஒரு நல்ல கேள்வி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த மொழி தமிழ் மொழியினுடைய பாவனை தமிழ் மொழியினுடைய அந்த உச்சரிப்பு தமிழ் மொழியை பற்றிய கவனத்தை பற்றி எல்லோருடைய கவனங்களும் திரும்பி இருக்கிறது என்பதை பற்றி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆனா இந்த கவனத்தை நீங்கள் எல்லா வகையான ஊடகங்கள் சினிமா எழுத்து பேச்சு நடைமுறை எல்லாவற்றிலும் திருப்ப வேண்டும் என்ற அந்த கேள்வியை நான் அந்த என்னுடைய ஆதங்கத்தை முன்னுக்கு வைக்க விரும்புகின்றேன் இரண்டாவது இந்த இந்த படத்தில் உரிய முறையில் தமிழ் தமிழை கொண்டு வர வேண்டும் அவர்கள் அதை திருப்பி அதை செய்ய வேண்டும் என்று அந்த அதை நான் ஏற்கனவே பல தடவைகள் நான் சொல்லி இருக்கின்றேன் உடகவியலாளர் என்ற முறையில எனக்கு வந்து தமிழ் பயன்படுத்தப்படும் ஏராளமான கோபம் ஏன்னா தமிழை ஒழுங்காக தெரிஞ்சாக்களே தமிழை ஒழுங்காக பேச முடியாம இருக்கு பாட முடியாம இருக்கு எழுத முடியாம இருக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பியது நல்லது இந்த பிரச்சனை அடிப்படையிலாவது இனிமேல் ஒவ்வொரு தமிழர்களும் தங்களுடைய ரகரகரத்தையும் உச்சரிப்பையும் பேச்சையும் துணியையும் பேச்சுக்களையும் எல்லா இடங்களிலையும் பொருத்தமான முறையில் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் வானொலி தொலைக்காட்சி அச்சு பத்திரி எல்லாம் உட்பட அந்த ஒற்றுமை நாங்கள் காட்டைப்பாக காட்டை பார்க்க போவோம்னா காட்டை பார்க்க வேண்டும் மரங்களை பார்த்து விட்டு ஆஹ் நின்று விட முடியாது தமிழ் மொழி தமிழ் தொனி தமிழ் உச்சரிப்பு தமிழ் பேர் தமிழை பயன்படுத்துவென்பது ஒரு அடிப்படையான விஷயம் அதை நீங்கள் பணி போய்க்கு கொடுக்க தேவையில்லை எல்லா தமிழையும் நீங்க பாருங்க எல்லா தமிழும் கொண்டு வர அப்படி அப்படியானால் பனி என்ற திரைப்படம் தொடர்பில் அதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று வைத்துக் கொள்ளாமா அதுல அந்த தவறுகளையும் கடந்து நீங்கள் அதை ஒரு நல்ல ஒரு படைப்பாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாமா கொள்ளாமா தமிழ் நான் நான் இந்த பனிபுயனுடைய படம் ஒரு முக்கியமான படம் எல்லா தமிழ் மக்களும் எல்லோரும் அதை பார்க்க வேண்டிய படம் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தமிழ் மக்கள் கவலை கொள்ள தகவலே அது தமிழ் மொழி படமே இல்லை என்றால் தமிழ் மக்கள் இதை பார்க்க வேண்டும் தமிழ் மக்கள் தமிழ் படம் மட்டும் பார்க்கிறார் அவளுடைய சிங்கள படம் மலையாள படம் வேறு ஆங்கில படங்கள இருந்தால் பார்க்கிறார்கள் இல்லையா இந்த அடிப்படை 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 அடிப்படையா கேள்வி எழுப்பவர்கள் இந்த படம் உலக இந்த படத்தை பார்த்தவர்களுக்கு தமிழ் மக்கள் எண்பத்தி மூணுல மிகப்பெரிய பாதிப்பு பாதிப்புக்குள்ளாக அகதியாக அந்த அதுக்கான ஒரு முக்கியமான காரணத்தை முதல் தரமாக ஒரு வலிக நீரோட்ட திரைப்படம் உள்ளதுக்குள்ள வழங்குகிறது தமிழ் மொழி சரியாதவர்களுக்கு அது இன்னும் அதிகமா போகிறது அந்த வகையில் எங்களுக்கு அது உணர்வு தொழமை சார்ந்து அது முக்கியம் ஆகவே எல்லோரும் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் அது நல்ல படம்னு சொல்கிறேன் மூன்றாவது இந்த படத்தை இப்ப நான் தீபா மேத்தாவை தீபா மேத்தாடைய இந்த அவருடைய நிறையா திறமையை ஒரு சச்சித்ரை மாதிரியோ மிருனாள் சென் மாதிரியோ அல்லது அடூர் கோபாலகிருஷ்ணன் மாதிரியோ லெஸ்டி ஜிம்ஸ் மேர் லெஸ்ட் ஜிம்ஸ் அந்த மாதிரி ஒப்பிடவில்லை அது அது வேறு தளத்துல நான் 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 என்னுடைய வார்த்தைகள் அதை சொல்றேன் நல்ல படம் ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கடமையும் கூட எண்பத்தி மூன்று பிளாக் என்று சொல்லப்படுகின்ற அந்த இன அழிப்பு அதை தமிழர்கள் கூட தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கலவரம் என்று கலவரம் என்பதை இரண்டு தரப்பும் மோதிக்கொள்வது அவ்வளவு மோசமா கரப்ப நீங்க இந்த நான் அடையாளப்பட்டு அதே அடிப்படையில் நீங்க எப்படி கரப்பை பாவிப்பீங்க இல்லையா இதுவரைக்கும் அது வரலாற்றுல பதியப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லுறேன் கருப்பு என்று பாதிக்கப்பட்ட இன அழிப்பு சரியா நீங்க கறுப்பு என்றுதை பாவிக்கிறது அடிப்படையில பிள்ளை சரி அது இருக்கட்டும் அதை இன்னொரு தளத்துல பேசிக்கொள்ளும் நீங்க சொன்னது போல தமிழ் திருத்தப்பட வேண்டியது பல விடங்கள் திருத்திக் பிரச்சனை இல்லை ஆனால் இப்பொழுது கலவரம் இனப்படுகொலையாக மாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதோ பிளாக் ஜூலா என்று சொல்வது தவறு என்றால் அதையும் திருத்திக் இல்லை ஆனால் நான் கேட்பது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழர்கள் சிங்களவர்களை தாக்கினார்கள் அதற்கு பயனாகத்தான் சிங்களவர்கள் தாக்கினார்கள் செய்தி ஒஸ்காருக்கு போக போறது அது தவறு என்றால் அது இலங்கை அரசாங்கத்தினுடைய இலங்கை படைகளுடைய இலங்கை காவல்துறையினுடைய நெறிய ஆழ்கையிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி அழைத்து வருகிறார் காயப்பட்டிருக்கின்றது காண்பிக்கின்ற பொழுது சிங்களவர்கள் நல்லவர்கள் அரச கட்டமைப்பு நல்லவர்கள் இலங்கை அரசு நல்லவர்கள் என்று காண்பிக்கப்படுகின்ற ஒரு செய்தி ஒஸ்காரருக்கு போக வேண்டும் போடுறத பற்றி சிக்கலில் ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு தெளிவாக அந்த காட்சி அந்த படத்துல வந்திருக்கா என்பதை பற்றி எனக்கு உடன்பாடு ஏற்கனவே சொன்ன மாதிரி சியாம் செல்வதாம் செல்வதருடைய அவருடைய அரசியல் கருத்து முதலக்கம் இரண்டு தரப்பும் பிழைபட்டுகின்றது தானே அவர் அந்த இருந்து எடுக்கிறார் அதை வந்து நாங்கள் உடன்பாடு உடன்பாடா இருக்க தேவையில்லை எனக்கு அந்த கருத்து உடன்பாடு நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்க்கணும் எங்களுக்கான உணர்வு தோல்மை தோழமைய தருபவர்கள் சிங்கள மக்கள் சிங்களம் தமிழ் கலந்தார்கள் பல்வேறு தலங்களிலிருந்து வருது இப்ப ஜேர்னலிஸ்டம் ஃபார் டெமோக்ரஸி பாஷனை போன்றவர்கள் சார் உயர்ந்த தரம் அவர்கள் இல்லை அவர்கள் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இனப்படுகளை பற்றிய தகவலே வெளியில வந்திருக்காரு இன்னொரு தளத்துல வந்து உங்களுக்காக நாங்கள் ஆதரவை தெரிவிக்கின்றோம் ஆனா எங்களுக்கு சில சொல்றேன் பல்வேறு பட்ட பல்வேறு பட்ட தலங்கள்லையும் தரங்கள்லேயும் உணர்வு தோல்மை வரைக்குள்ள தமிழ் மக்கள் நாங்கள் ஒடுக்க பார்க்குற மக்கள் எல்லாவற்றையும் நிராகரிக்கலாம் தவறான வரலாற்றை நாங்கள் நிராகரிக்கிறோம் நீங்க நாங்கள் நான் இப்பொழுது சொன்ன அந்த சிடி என்ன சிடி மன்னிக்கவும் பிளாக் பிளாக் ஜூலா என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அதை மறுக்கிறீர்கள் அது தவறு திருத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா ஆனால் எங்களுடைய தமிழ் மக்கள் தரப்பிலே தமிழ் இருக்கைக்காக பாடுபடக்கூடிய சிடிசி அதை பயன்படுத்துகிறது பிளாக் ஜூலா என்று அதை யாராவது கேள்விட்டார்களா இல்லை இல்ல இப்ப யார் யாரெல்லாம் வந்து சொல்ல பயன்படுத்துகிறார்களோ அது பிள்ளை நீங்க வந்து ஒரு ஒரு பிழைய காட்டி விட்டு மற்ற பிள்ளைய கொண்டு வர முடியாது அவங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் இந்த மாதிரி தமிழ் மொழியினுடைய உரிமையை தமிழ் மொழி தூய்மையை கலக்கிறீங்க உங்களுடைய வானொலியில நீங்க தமிழை திருத்துறீங்களா உங்களுடைய வானொலி பேர்ல புலர்ச்சியை பாவிக்கிறீங்களா அல்லது நட்சத்திரம் சொன்ன மாதிரி தமிழ் பண்புலையை பாவிக்கிறீங்களா இல்ல அப்ப இந்த மாதிரியான இந்த மாதிரி போயிட்டு எங்கெங்கெல்லாம் நாங்கள் உரிய முறையில நடந்து கொள்ள நடந்து கொள்கிறோம் இல்லையோ அங்கங்கெல்லாம் நாங்கள் திருத்துவோம் நாங்கள் தான் எல்லாவற்றுக்கும் சரியாச்சிய ஒன்று நாங்கள் சொல்ல தேவையில்லை அது முதலாவது இரண்டாவது உணர்வு தோழமை என்றது முக்கியம் அதாவது எங்களுடைய போராட்டத்துக்கு எந்த தரத்திலேயாவது மத்திய மக்கள் மத்தியவர்கள் அவர்கள் முன்வருகிறார்கள் அவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டிய அந்த ஆதரிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு கடமை இருந்தால்தான் நீண்ட காலத்துக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய கோரிக்கையிலையும் போராட்டத்திலையும் நாங்கள் வெளியோ அப்படி இல்லாமல் இந்த உங்களுக்கு தெரியும் தமிழ் மொழியை பற்றின அடிப்படை அறிவு இல்லாமல் தமிழையே ஒழுங்காக பேச தெரிய பேச தெரியாதவர்கள் அவர்கள் தமிழர்கள் தங்களை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள் என்ன தமிழ் அடையாளம் பல்வேறு பட்ட அடையாளம் இந்த நான் இந்த பாட்டுல வார மாதிரி இந்த தமிழ் மொழியை ஒழுங்காக பேச தெரியாதவர்களே தங்களை தமிழ் தமிழர்களாக அடையாளம் காணுகின்ற ஒரு இரண்டாவது மூன்றாவது தலைமுறை புலம்பெயர்ந்த சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அப்படியா அந்த மாதிரி பல் தமிழ் என்பது தமிழ் அடையாளம் என்பது பல்வேறு வட்ட பகையிலையும் மொழியிலையும் துணிப்பிலையும் வரும்போது இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் நாங்கள் எழுப்பிக் கொண்டிருப்பது எந்த வகையில் சாத்தியம் என்பது என்னுடைய கேள்வி நீங்க இருந்த போதலும் எங்களுக்கு சலுகைகள் கிடைப்பது என்பதற்காகவோ அல்லது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அடுத்த கட்ட நோக்கி அங்கீகாரம் கிடைக்கிறது என்பதற்காகவோ அல்லது உணர்வு தோழமை கிடைக்கிறது என்பதற்காகவோ நாங்கள் எங்களுடைய தாயை அவமானப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது யாருடைய தாய் தம் நாங்கள் சொல்வது தமிழ் மொழியை தமிழ் மொழி நிகழ்ச்சியில பாருங்க பேசுறோம் எத்தனை பேர் வந்து தமிழை அவமதிச்சிருக்கிறோம் நீங்க கேட்டீங்களா ஒரு கேள்வி எவ்வளவு பேர் தமிழ பிள்ளையா பேசியிருக்கணும் எவ்வளவு பேர் சொல்லி இருக்கீங்களா எவ்வளவு பேர் பட் 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 கேட்டீங்களா நீங்க இந்த மாதிரி இது ஒரு இந்த ஒரு கோரிக்கையாக தான் வைக்கரன் இந்த மாதிரியான நீங்கள் கேள்விகளை எழுப்ப முதல் தமிழ் மொழியை எந்த வகையில நாங்கள் நாளாந்த மொழியில பாவிக்கின்றோம் சிறனவர்களை குறைக்கோள் கொடுக்கணும் நீங்கள் கொழும்பு தமிழ் அப்படித்தான் என்று நியாயப்படுத்தி ஒருவர் சார்ந்தவர்களுடைய பேச்சு வழக்காவாறு இருக்கும் கலப்பாக இருக்கும் அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் அதைத்தான் இங்கே இங்கே வளர்ந்த பிள்ளைகள் பேசி போட்டு பேசினார்கள் சரியா இங்கே பிறந்து இங்கே தொழில் புரிந்து இங்கே படித்தவர்கள் அப்போ இடபைதிலே வந்தவர்கள் இந்த அளவுக்கு தமிழ் பேசுவது பெரிய விஷயம் தானே நாங்கள் கொழும்புல தமிழ் தவளாக போறது சரி என்று நியாயப்படுத்தி கொண்டு இல்ல கா சொல்ல முடியல நீங்க என்னோட என்னோட சாரத்தை நீங்க மறுக்கவேன நான் என்னோட அடிபடைக்கிறேன் சொன்னால் முதலாவது தமிழ் இப்பொழுது பேசப்படுகிற முறைமையும் தமிழுக்கான акцентம் அது பல வகையில் நான் ஏற்கனவே பல தரங்களில் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் வேறு இடங்களும் தமிழ் அடையாளம் என்பதுக்கு இப்ப பன்முகத்தன்மை வந்து விட்டது ஆனால் நீங்க இந்த மொழி தூய்மை மொழி தூய்மை அல்லது தமிழை இப்படித்தான் நாங்கள் பேச வேண்டும் என்ற ஒரு கருக்கமான கொண்டு வரும்போதுதான் இந்த விவாதங்கள் வருகின்றன சரி இருந்த போதிலும் கொழும்பு தமிழ் அவர் அவ்வாறு நல்லினப்பட்டு போகின்ற பொழுது அதை விட்டு கனடாவிலே பிறந்து கனடாவில் இளவயதிலே வந்து இந்த அளவுக்கு தமிழ் பேசுவதே பெரிய விடமாக நாங்கள் அங்கீகரிக்க என்ன வேண்டியால் நீங்கள் தான் இப்ப இந்த மொழி பாருங்க சீரழிக்கப்படுதுன்னு சொன்னது நீங்கள் கொச்சைப்படுத்தப்படுதுன்னு சொன்னது நீங்கள் சீரழிக்கப்படுகிறது கொச்சைப்படுத்தப்படுகிறது கொலை செய்யப்படுகிறது அதாவது வந்து சொல்ல சொல்ல அறியப்படுது நான் இல்லை எல்லாம் நீங்கள் சொன்னீங்க சொன்னாங்க நான் ஒரு காலம் சொல்ல மொழிக்கு அந்த ஒரு மொழிக்கு அந்த மாதிரி வேற தவிர்க்க முடியாது அப்ப நான் மொழி தூய்மை என்னுடைய பங்கு மதுவும் இல்லை நானும் நீங்களும் பேசிக்கொண்டது தமிழ் தானே சேர்ந்தவர்களே நானும் நீங்களும் பேசிக்கொண்டது தமிழ் தான் ஆனா ஒரு காலம் மற்றாக்கள் தமிழ் சீராக சேரதுக்கான கம்ப்ளைண்ட் சரி நன்றி ஆனால் ஆனால் உங்களை உங்களை ஒன்று இதில் பங்காளியாக இருந்தீர்கள் என்பதற்கான கேள்விகள் ஒரு புறம் பங்காளிக்கும் பங்களிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு உதயன் உம் நீங்க தமிழ பாருங்க பங்காளி இல்ல பங்களி காசு பேரு எனக்கு எனக்கு பிடித்த ஒரு வந்து வழக்கறிஞர் பேசிவிட்டு போனார் அதுதான் ஞாபகம் நான் பங்களிச்சிருக்கேன் நீங்க நீங்க யோசிக்கணும் திருப்பி திருப்பி ஒரு ஆரோக்கியமான கலந்துடலாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இறுதி நேரத்திலே உங்களுக்கு போதிய நேரம் தேவைப்பட்டதாக வேணும் என்று சொன்னீர்கள் எல்லோரும் பேசிய அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு வாய்ப்பு வேணும் என்று கேட்டீர்கள் வழங்கி இருக்கிறோம் திருப்திகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம் என்று நம்புகிறோம் இருந்தாலும் ஒருபடியம் தமிழ் அடைய வேண்டும் எல்லா அடைய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை முன்வைத்திருக்கிறீர்கள் அதை எல்லா தமிழர்களும் செவிமடுக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களும் பாடுபட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் சார்பில் முன்வைத்துக் கொண்டு இது பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் நாங்கள் இந்த நாங்கள் தமிழ் மொழி தமிழுடைய வளம் தமிழர்களுடைய உரிமைகள் என்பது காட்ட காட்டை பார்க்க போற மாதிரி அப்ப நாங்கள் அந்த காட்டை பார்க்க பொழுது பொழுது நாங்கள் ஒரு சில மரங்களை பார்த்து போட்டு தடுமாறக்கூடாது ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் அந்த மையத்தை நோக்கி போக வேண்டும் என்று அந்த கோரிக்கை நான் முன்வைக்கின்றேன் இந்த வாய்ப்பை வளம் எனக்கு நன்றி நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் பொறுமைக்கும் நன்றி நீண்ட நேரமாக நீங்கள் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுவதற்கு அஹ் ஒத்துழைப்பை வணங்கிய நன்றி அவர்களை மீண்டும் இன்று சந்தர்ப்பத்தில் பேசியவை அனைத்தும் ஆரோக்கியமானவை என்ற நம்பிக்கையோடு விடை தருகிறோம் நன்றி வணக்கம் 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 இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சி பணிபோ என்ற திரைப்படம் துறமாக நாங்கள் பலருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டோம் ஒவ்வொரு தடங்களிலேயே தமிழ் சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் அதே நேரத்திலே சேர்ந்தவர்கள் சொன்னது போல இந்த திரைப்படத்திலே பங்களிப்பு செய்தவர்கள் என்ற அடிப்படையிலேயும் இருவரையும் நினைத்துக் கொண்டிருந்தோம் பல விடயங்கள் திரைப்படத்தை பார்க்காதவர்களுக்கும் இந்த உரையாடலை கேட்டதன் மூலமாக ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் இருந்த போலும் ஒரு தமிழ் மக்கள் தரப்பில் இருந்து அவர்களுடைய மொழி வரலாறு அடையாளம் மற்றும் ஆஹ் ஓர் நெச்சரிக்கையாளர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அடையாளம் என்பன அங்கே மல்லினப்படுத்தப்பட்டு விட்டன என்று சொல்லப்பட்ட அந்த விமர்சனங்கள் ஆதங்கங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் தான் நாங்கள் இந்த கருத்துக்களை எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்து எடுத்து வந்திருக்கிறோம் ஆகவே அதிலே கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை இந்த பேசப்பட்ட விடயங்களின் அடிப்படையிலே புரிந்து கொண்டிருப்பீர்கள் அல்லது எடுத்துக்கொண்டிருப்பீர்கள் நம்புகிறோம் இந்த விடயத்தில் ஒரு விடயம் பகிரப்பட வேண்டியதாக இருக்கிறது இந்த திரைப்படம் தவறாக ஒரு உயர்ப்பிடத்துக்கு செல்லக்கூடாது வேற்றுமொழி திரைப்படமாக அது விருதுக்காக ஒலிவுடுக்கு செல்லுமாக இருந்தால் அது தவறான ஒரு அடையாளமாக இருக்கும் முஸ்காருக்கு செல்லுமாக இருந்தால் தவறான அடையாளமாக இருக்கும் எதிர்காலத்திலே பத்து இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் கூட வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற பொழுது தமிழர்கள் இவ்வாறு தான் இருந்தார்களா தமிழர்களுடைய வரலாறு இவ்வாறு தான் இருந்ததா என்று யாருமே சொல்லக்கூடாது என்ற ஒரு நியாயமான ஆதங்கத்தை முன்வைத்துத்தான் என்று சொல்லப்படுகின்ற கலெக்டிவ் அமைப்பு ஒரு கையெழுத்து மனுவை கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சார்பாக இருக்கக்கூடிய கோரிக்கை சப்போர்ட் குய டமுல்ஸ் என்ற இணைய முகவரிக்கு சென்று உங்களுடைய கையெழுத்துக்களையும் வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கூட்டு குரலாக ஒலிக்க வேண்டும் என்பது தொடர்பிலே அந்த தகவலோடு இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியைக் கொண்டு வருகிறோம் கலந்து கொண்டு தன்னுடைய ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைத்த கருத்தாளர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் பேசுவோம்